சிவாஜியா வெங்கோஜி ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தஞ்சையில வந்து மராத்தியர் ஆட்சி ஆரம்பிச்சவங்க யாருங்க, வெங்கோஜி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. லாஸ்டா வந்து இரண்டாம் சிவாஜி அவர் தான் வந்து லாஸ்ட். மராத்தியர்ல ஃபேமஸ் ஆனவர் பார்த்தோம்னா இரண்டாம் சரபோஜி. இரண்டாம் சரபோஜி தான் வந்து தஞ்சாவூர்ல அதிகமா இது பண்ணிருப்பாரு, நிறைய காலேஜஸ் அப்புறம் வந்து நிறைய வன உயிரி பூங்கா, ஃபுட்டு, உணவகங்கள், அதுக்கப்புறம் ப்ரெஸ், இந்த மாதிரி நிறைய அந்த இரண்டாம் சரபோஜி தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு நம்ம தமிழ்நாட்டுல. சேதுபதி தொண்டைமான்கள்னா அதாவது சேது சமுத்திரத்தோட பாதுகாவலர் யாருன்னு குறிப்பிட்டாங்க, முத்துகிருஷ்ணா, முத்துகிருஷ்ண பநாயக்கர். சேதுபதி அதாவது பாதுகாக்கிறவங்க சேதுபதி. ஃபர்ஸ்டா வந்து முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்றவரை நியமிச்சிருப்பாங்க. அப்புறம் சடைக்க தேவர், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரூல் பண்ண ஆரம்பிச்சவர் யாருங்க, கிழவன் சேதுபதி அப்படின்றவர் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கிழவன் சேதுபதியோட சன்னு தான் வந்து தொண்டைமான்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா. ப்ரீவியஸ் கிளாஸ் ஒரு ஓரெல்லாம் பார்த்தாச்சு, ரிவிஷன். புதுசா வந்தவங்களும் பாத்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே மேடம். ஓகே ஓகே, இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா மட்டும் கேளுங்கப்பா, நானே கேட்பேன், பொறுமையாக தான் போகிறேன். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? எஸ் மேம். ஓகேங்களா. இப்போ பார்த்தோம், ப்ரீவியஸில் வந்து யார் யார் பார்த்தோம், சங்ககாலம் பார்த்தோம், இப்போ பார்க்க போகிறது வந்து நவீன காலம். நம்ம ஃபர்ஸ்ட் யார் யாருங்க வரா, நம்ம தமிழ்நாட்டு ஐரோப்பியர் வருகை. ஐரோப்பியர்கள்னா எந்த இடம் மேப்ல? இதான் வந்து நம்ம இந்தியா. நம்ம இந்தியா ஐரோப்பானா இந்த இடம் தான் ஐரோப்பா. இது வந்து ஆப்பிரிக்கா, மேப்ல பாத்துக்கோங்க. ஆப்பிரிக்கா, இந்த ஐரோப்பியர்ஸ் வந்து இங்க இருந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க. இந்த சைடு வர முடியாதுன்ட்டு நம்ம ஆப்பிரிக்காவை சுத்திக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த கோவா, இந்த மேற்கு கடற்கரை பகுதியில தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிட்டு வணிகம் வந்து இது பண்றாங்க. இதுக்கு வந்து பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டியர்கள் காலத்துல வந்து என்ன எந்த ஒரு வெளிநாட்டு பயணி இங்க வந்திருப்பாருங்க பாண்டியர்கள் காலத்துல? அவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. மெயினா மார்க்கோ போலோ தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை பத்தி இங்க இவ்வளவு வளம் கிடக்கு அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு சொன்னவர் வந்து மார்க்கோ போலோ தான். அந்த மார்க்கோ போலாவோட குறிப்புல பாத்துட்டு தான் இந்த ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓ தமிழ்நாட்டுல இவ்வளவு இருக்கா, நம்ம அவங்களோட செல்வங்களை சுரண்டுறோமோ இல்லையோ, நம்ம நாட்டு பொருளை நம்ம அங்க கொண்டு, அதாவது வணிகம் ட்ரேடுக்காக தான் வந்திருப்பாங்க இந்த ஐரோப்பியர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீசியர்கள் தான் வராங்க, மொத்தம் அஞ்சு பேரு. லாஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ட்ரு ஆகுது, தமிழ்நாடு டோட்டல் இந்தியா என்ட்ரு ஆகுறது பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். நெக்ஸ்ட் வந்து டச்சு, அண்ட் அடுத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள், அடுத்து டேனியர்கள் வருவாங்க, அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள். இந்த அஞ்சு பேரும் தான் கண்டினியூஸா வராங்க. அதுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கம் கொண்டு வராங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இத மேப் அப்புறமே பார்ப்போம். அவங்களோட ட்ரேடு எங்கெங்க, நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா மட்டும் பாத்துக்கோங்க. இந்த இடம் மேற்கு கடற்கரையில என்னென்ன சென்டர்ஸ் போட்டிருக்காங்க, கிழக்கு கடற்கரையில என்னென்ன சென்டர்ஸ் போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழகத்துல போர்ச்சுகீசியர்கள், இவங்க தான் வந்து தமிழகத்துல முதல் முதல்ல வருகை புரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தோம், போர்ச்சுகீசியர்கள் தான் பாக்குறோம். இவங்க வந்து யார்கிட்ட இருந்து பெயர்க்கிறாங்கன்னா, தஞ்சை ஆண்ட செவப்ப நாயக்கர் அப்படின்றவர்கிட்ட இருந்து. நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் எந்த கடற்கரையிலங்க இருக்கு, மேற்கு கடற்கரையா கிழக்கு கடற்கரையா? கிழக்கு கடற்கரை. கிழக்கு கடற்கரையில தான் நாகப்பட்டினம் இருக்கு. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை எல்லாமே கிழக்கு கடற்கரையில தான் இருக்கு ஓகேங்களா. தஞ்சை ஆண்ட சிவப்ப நாயக்கர் வந்து நாகப்பட்டினத்துலதான் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். நம்ம ஃபுல்லா வந்து போர்ச்சுகீசியர் இவங்க வந்து இந்தியாவில என்னென்ன டிஃபெக்ட் இது இம்பாக்ட் பண்ணாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். இப்ப நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது நம்ம ஏரியால மட்டும் ஓகேங்களா. இவங்க வந்து நாகப்பட்டினத்துலதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது பண்றாங்க. கிபி 1533 வந்து கிழக்கு கடற்கரைக்கு வந்து இவங்க வந்து வராங்க போர்ச்சுகீசியர்கள். நாகப்பட்டினம் தூத்துக்குடி துறைமுகங்களை வந்து கைப்பற்றாங்க. இவங்களோட மெயின் இடம் பாத்தீங்கன்னா சாந்தோம். சாந்தோம் எந்த இடத்துல இருக்கு? சென்னை மேம். சென்னை, சென்னையில இருக்க சாந்தோம். இந்த ஏரியாலதான் வந்து இந்த போர்ச்சுகீசியர்களோட நிறைய எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த சாந்தோம்லதான் அவங்க நிறைய ட்ரேட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. இந்த சாந்தோம் போர்ச்சுகீசியர்களோட ரிலேட்டடான பிளேஸ் தான். போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்த கருப்பர் நகரம், கருப்பர் நகரம் பிளாக் டவுன் அப்படின்னு எந்த டவுன் சொல்றாங்கன்னா மயிலாப்பூர், சென்னையில இருக்கிற மயிலாப்பூரை சொல்றாங்க. அதுவே ஆங்கிலர்கள் வந்து கருப்பர் நகரம் அப்படின்னு எந்த நகரத்தை சொன்னாங்கன்னா சார்ஜ் டவுன் அப்படிங்கிற ஊரை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா.
அடுத்து வந்து ராபர்ட் டி நொபிலி அப்படின்றவர். இவர் வந்து போர்ச்சுகீசியரை சேர்ந்தவர் தான், ராபர்ட் டி நொபிலி. இவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல நடந்த போர்ச்சுகீசிய குடியேற்றங்களை பத்தி தமிழ்லயும் சமஸ்கிருதத்திலயும் சொல்லியிருக்காரு இந்த ராபர்ட் டி நொபிலி. இவர் வந்து தமிழ் உரைநடையின் தந்தை, தமிழ்ல படிச்சிருப்பீங்க, தமிழ் உரைநடையின் தந்தை ராபர்ட் டி நொபிலி அப்படின்ட்டு. ஓகேங்களா. அடுத்து வந்து ஹென்ட்ரிக்ஸ் அப்படின்ற இவர், ரெண்டு பேரை தான் பார்ப்போம், ராபர்ட் டி நொபிலி ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஹென்ட்ரிக்ஸ். இந்த ஹென்ட்ரிக்ஸ் வந்து என்னன்னா தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, கடற்கொள்ளையர்கள் போர்ச்சுகீசியர்களுடைய இவங்க கொடுக்குறாங்க பாதுகாப்பு, கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாங்க இந்த போர்ச்சுகீசியர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட. இந்த பாதுகாப்பை நீங்க வாங்கியே தான் ஆகணும், இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு எதிராக இது வன்முறையில ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கார்டெக்ஸ் அப்படிங்கிற பாதுகாப்பை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்க்கலாம், இன் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா த யூரோப்பியன்ஸ் கன்கியர்ட் அண்ட் சீசியர் த டெரிட்டரிஸ் இன் த இந்தியன் ரூலர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க யாருங்க, போர்ச்சுகீஸ் தான். த பிரசன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் இஸ் வெரி மச் எவிடன்ஸ் இன் சென்னை சாந்தோம். சாந்தோம்ல தான் வந்து அதிகமான எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. மயிலாப்பூர் வாஸ் த போர்ச்சுகீஸ் பிளாக் டவுன் ஆஃப் த பிரிட்டிஷ் பீரியட். என்ன சொன்னா ஜார்ஜ் டவுன், ராபர்ட் டி நொபிலி ஃபாதர் ஆஃப் தமிழ் ப்ரோஸ், அண்ட் ஹென்ரிக்யூஸ் யாருங்க, ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஷ். Xavier established a network of Jesuit mission centers. The Portuguese threatened disruptions of trade by violence under their protection cortex. அவங்களோட கடற் பாதுகாப்பு என்னன்னு பார்த்தோம், கார்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ ஸ்லைட்ல இருக்கிறது இவ்வளவுதான், நான் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் புரியலினாலும் இன்னொருக்கா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர் வராங்க, இவங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நோக்கம் என்ன மாறியதுன்னா அவங்களோட மதத்தை வந்து இங்க பரப்புறாங்க, கிறிஸ்டியன் மதத்தை வந்து இங்க வந்து பரப்புறாங்க. அதுக்காக ஒரு மிஷன் ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டு மிஷன் சொல்றாங்க. இது வந்து ஸ்கூல் புக்ல இல்ல, வெங்கடேசன் புக்ல இருக்கு, தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசன் புக்ல இருக்கு. அதாவது அவங்க வந்து ரெண்டு மிஷன், அந்த மிஷனுக்கு வந்து நம்ம நாயக்கர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கிறிஸ்டியன் மிஷன் வந்து இங்க இங்க பரப்பிக்கங்க அப்படின்ட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த மிஷன் தான் வந்து இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க, அந்த ஜூசிட் மிஷன்ட்டு. அவங்க வந்து அந்த அந்த அதை வச்சு ஒவ்வொரு இதாக வந்து இது பண்றாங்க. அப்போ வந்து இங்க வந்து பஞ்சம் வந்து அதிகமா பரவிட்டு இருக்கிறனால தூத்துக்குடி ஏரியால பாத்தீங்கன்னா வந்து நிறைய பரதவர்கள் வந்து இருந்துட்டு இருப்பாங்க போல. அவங்க வந்து என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற பஞ்சம், அதுக்கப்புறம் இந்த தஞ்சை மற்றும் இந்த சிவப்ப நாயக்கர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க பீரியட்ல, அந்த ஏரியால இந்த நாயக்கர்கள் வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப வறுமையாவும் பஞ்சமா இருந்திருக்கு. அவங்க வந்து நாட்டை வந்து நல்லா பாத்துக்கல, அதனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்தவங்க வந்து நாங்க உங்களுக்கு எல்லாமே தரோம், உங்களுக்கு வந்து நல்ல கல்வி தரோம், எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த தூத்துக்குடி பரதவர்கள் அப்படின்ற ஒரு நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த போர்ச்சுகீசியர் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனுக்கு வந்து மாத்திருக்காங்க. ஓகேங்களா. அதுக்குதான் வந்து நிறைய அந்த ராணி மீனாட்சி ஆகட்டும், அப்புறம் மங்கம்மாள் ஆகட்டும், அந்த மதுரை நாயக்கர்ஸ் எல்லாமே அந்த மிஷன்ஸ்க்கும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. போர்ச்சுகீசியர்களோட மெயின் நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தோம், புரியுதுங்களா இல்ல வேகமா படப்படத்தை பரப்புறது இருக்கா? இவங்களோட முதல் நோக்கம் சமயத்தை பரப்புறது. இவங்க ஏரியா எந்த ஏரியா புடிச்சிருக்காங்க, நாகப்பட்டினம் தூத்துக்குடி ஏரியா தான் புடிச்சிருக்காங்க. மெயின் எவிடென்ட் வந்து எந்த இடத்துல இருக்குங்க, சாந்தோம்ல இருக்கு. ஓகேங்களா. இப்பயுமே வந்து அந்த சோழமண்டல கடற்கரை, சோழமண்டல கடற்கரைன்னா எந்தெந்த ஏரியா பார்த்தோம், நம்மளுடைய மேற்கு கடற்கரை தான் வந்து, கிழக்கு கடற்கரை தான் வந்து சோழமண்டல கடற்கரைன்னு சொல்றோம். அந்த ஏரியாலாம் தூத்துக்குடி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா லாங் டவர் வச்ச சர்ச்சஸ் வந்து அதிகமா இருக்கும். பாத்திருக்கீங்களா அந்த ஏரியா இருக்கவங்க? ஏன்னா அந்த ஏரியால வந்து எப்படி இந்த போர்ச்சுகல் தான், அதாவது குவெஸ்டின்ஸ்ல ஏதோ ஒரு குவெஸ்டின்ஸ் இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி பரப்பியவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர் ஆங்கிலேயர்களோ வேற யாரும் கிடையாது, போர்ச்சுகீசியர் தான். போர்ச்சுகீசியர்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் யாருங்க, பார்த்தலோமியோ டயஸ் படிச்சிருப்பீங்களா, சின்ன வயசுல படிச்சிருப்பீங்கன்னா எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பார்த்தலோமியோ டயஸ் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா வரைக்கும் வந்திருப்பாரு, இந்த ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை வரைக்கும் வந்திருப்பாரு. இந்த முனை வந்ததும் பயங்கர புயல்னால என்ன பண்ணிருவாரு, திரும்பியும் அவரோட நாட்டுக்கே போயிடுவாரு. அதனால இந்த முனை வந்து என்னன்னு சொல்றாங்க,
நன்னம்பிக்கை முனை. நன்னம்பிக்கை முனை, அந்த முனை வந்து என்னன்னு சொல்றாங்க, நன்னம்பிக்கை முனை சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வாஸ்கோட காமா அப்படின்றவர் என்ன பண்ணுவாருங்கன்னா, திரும்பி வருவாரு இந்த நன்னம்பிக்கை முனையில இருந்து மொசம்பாசா மொசாம்பிக் அந்த ஏரியா ஆப்பிரிக்காவுடைய இந்த மொசாம் பாயிண்டர் வச்சிருக்கலாம் தெரியுது தானே, ஆப்பிரிக்காவுடைய இந்த மொசாம்பிக் ஏரியா வழியா வந்து நம்மளுடைய கள்ளிக்கோட்டை தான் ஃபர்ஸ்ட். போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்த கள்ளிக்கோட்டையில எந்த மன்னர் ஆதரவு தந்திருப்பாருங்க, மன்னர் சாமரின் வந்து ஆதரவு தந்திருப்பாரு. ஓகேங்களா, போர்ச்சுகீசியர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆதரவு தந்தவர் மன்னர் சாமரின் வந்து ஆதரவு தந்திருப்பாரு. அந்த வாஸ்கோடகாமாக்கு அப்புறம் யார் யார் ஆளுநர்கள் நியமிச்சிருந்தாங்கங்க, வாஸ்கோடகாமா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறமே வந்து பிரான்சிஸ் கோடி அல்மைடான்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து அல்போன்சோ டி அல்புகர்க் அப்படின்ற ஆளுநர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அந்த பிரான்சிஸ் கோடி அல்மைடா இதெல்லாம் வந்து மாடர்ன் இந்தியாவில் வரும் ஓகேங்களா, அதையும் ஒரு ஓவராலா சொல்லிடுறேன். பிரான்சிஸ் கோடி அல்மைடா வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, வாட்டர் பாலிசி அதாவது ப்ளூ வாட்டர் பாலிசி நீல நீர் கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டிருப்பாரு. அது அதோட கொள்கையோட முக்கிய நோக்கம் பாத்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல்ல அவங்க ஆட்சி பண்ணணும், இந்திய பெருங்கடல் ஃபுல்லா இந்த போர்ச்சுகீசியர்களுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்கான கொள்கை தான் வந்தது பிரான்சிஸ் கோடி அல்மைடா கொண்டு வந்த நீல நீர் கொள்கை. அடுத்து வந்து அல்போன்சோ டி அல்புகர்க்கு, அவர் வந்து கோவா அதாவது இந்தியால மேல பகுதியான கோவா இந்த பகுதியெல்லாம் வந்து இவர் கைப்பற்றிருப்பாரு. 1510 வந்து கோவா கைப்பற்றிருப்பாரு அல்போன்சோ டி அல்புகர்க்கு. இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த சதி ஒழிப்பு திட்டம் இருக்கு இல்லைங்க, அதுக்கு வந்து முன்னோடி இவர் தான். இவர் வந்து வில்லியம் பெண்டிங்க்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 15th century வந்து சதிக்காக பாடுபட்டவர் வந்து இந்த அல்போன்சோ டி அல்புகர்க்கு அப்படின்றதான். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கவர்னர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, போர்ச்சுகீசியர் வந்து போர்ச்சுக்கல் நாடுனா இந்த நாடு தாங்க போர்ச்சுகீசியல் நாடு பாயிண்டர் இருக்குல்ல இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல அதான் வந்து போர்ச்சுகீசியர். அவங்க எவ்வளவு சின்ன நாடா இருக்காங்க, நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் பெரிய நாடு, அந்த ஒரு சின்ன நாட்டுனால நம்மளுடைய இந்தியா போன்ற பெரிய நாளை வந்து அவங்களால நிர்வாகம் பண்ற திறமை அவங்களுக்கு இல்லை. அதுவும் இல்லாம இந்த ஆங்கிலேயர்கள் வேற அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க, ஆங்கிலேயர் ஆகட்டும் பிரெஞ்சுக்கா எல்லாருமே 1516 வந்துருவாங்க, மெயினா ஆட்சி பண்ண மாட்டாங்க, ஒவ்வொரு ஓர ஓரமா இருந்திருப்பாங்க ஓகேங்களா. அந்த இது இவங்க சின்ன நாடா இருக்கிறதுனாலயும் இவங்களுக்கும் நிறைய அந்த பிரெஞ்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து தொந்தரவு கொடுக்கறதுனால என்ன ஆயிடும்னா, இவங்க வந்து இவங்களோட இதை வந்து இந்த வணிகம் மட்டும் இது பண்ணிட்டு இவங்க வந்து அட ஸ்டடனா இது ஆயிடுவாங்க ஓகேங்களா. அடுத்து இந்த போர்ச்சுகீசியர்களோட ட்ரேட் சென்டர் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எந்தெந்த இடம்னு படிங்க பார்ப்போம். போர்ச்சுகீசியர் கிரீன் கலர்ல இருக்க சென்டர்ஸ் பாருங்கம்மா, கண்ணனூர் கோலிகட் மற்றும் கொச்சின் மற்றும் கோவா, இதான் வந்து போர்ச்சுகீசியர்களுடைய வணிக தளங்கள் நம்ம இந்தியால. இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்துக்கோங்க, டயூ டாமன் பாசின் இந்த மூணு, இது ஃபுல்லாவே போர்ச்சுகீசியர்களோட செட்டில்மெண்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியான்னு பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லா வருப்பா, தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும் என்னென்னு பாத்துக்கோங்க ஓகேங்களா. போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்த கடற்கொள்ளையர்கள்ட்ட இருந்து வழங்கின பாதுகாப்பு என்னங்க, கார்டஸ் அப்படிங்கிற பாதுகாப்பு தான் வந்து கடற்கொள்ளையிட்ட இருந்து வந்தாங்க கொடுத்தது. ராபர்ட் டி நொபிலி வந்து என்னதுங்க, அவர் வந்து ஃபாதர் ஆஃப் தமிழ் தந்தை. ஹென்ரி கியூஸ் என்னங்க, தமிழ் அச்சுப்பதிவின் ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் பிரஸ் ஓகேங்களா. போர்ச்சுகீசியர்கள் எவிடென்ட் வந்து எந்த ஏரியால அதிகம் கிடைச்சிச்சு, நாகப்பட்டினத்துலதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் துறைமுகத்தை ஏற்படுத்துறாங்க, எவிடென்ட் அதிகமா வந்து சாந்தோம்லதான் கிடைச்சிருக்கும். இவங்க மெயினா வந்து நாகப்பட்டினம் தூத்துக்குடி துறைமுகத்தை கைப்பற்றி நிறைய பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருந்திருக்காங்க ஓகேங்களா. அடுத்து டச்சு, நம்ம தமிழ்நாட்டுல டச்சுக்காரர்கள் வந்து போர்ச்சுகீசியர்கள் ஓகே தானே, தூத்துக்குடி பரதவர் மக்கள்களை வந்து யாருங்க இது பண்ணா, ராபர்ட் டி கிறிஸ்டியன் மிஷன் இவங்களோட மே ராபர்ட் டி நொபிலி இல்லப்பா,
சேவியர் அப்படின்றவர் வந்து அந்த மிஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஜீசஸ் மிஷன் சென்டர்ஸ் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு இவங்களை வந்து கிறிஸ்டியன் மதத்துக்கு மாத்துனது ஃபர்ஸ்ட் இந்த போர்ச்சுகீசியர்கள் தான், ஓகேங்களா. அடுத்து வந்து தமிழகத்துல வந்து இந்த டச்சுக்காரர்கள் முதன் முதல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, பழவேற்காடு, பழவேற்காடு எந்த இடத்துலங்க இருக்கு, பழவேற்காடு போர்ச்சுகீசியர்கள்னாவே நாகப்பட்டினம், சாந்தோம், தூத்துக்குடி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டச்சுக்காரர்கள்னா பழவேற்காடு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1502 வந்து 1502 முதல் முதலில் பழவேற்காடை வந்து இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து போர்ச்சுகீசியர்கிட்ட வந்து இந்த டச்சுக்காரர்கள் வந்து வாங்கிக்கிறாங்க. 1605 வந்து மசூலிப்பட்டினம், மசூலிப்பட்டினம் எந்த ஏரியா, மசூலிப்பட்டினத்துல அவங்களுடைய இத வந்து ஆரம்பிக்கிறாங்க. 1608 தேவனாம்பட்டினம், தேவனாம்பட்டினம் எந்த ஏரியா, கடலூர்ப்பா, கரெக்ட். தேவனாம்பட்டினம் வந்து கடலூர். 1608 கடலூர்ல இவங்களுடைய இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த பழவேற்காட்டுல வந்து இவங்க வந்து ஜெல்ரியா, பழைய புக்ல கெல்ரியான்னு கூட கொடுத்துருப்பாங்க, நீங்க ஆப்ஷன்ல எது இருக்கோ பார்த்து போட்டுக்கோங்க. இவங்க வந்து டச்சுக்காரர்கள் தான். பழவேற்காட்டில் ஜெல்ரியா என்னும் பாதுகாப்பு கோட்டையை வந்து இவங்க கட்டுறாங்க. 1609 வந்து நாகப்பட்டினத்தை வந்து இவங்க தலைமையிடமா மாத்திக்கிறாங்க. ஏன்னா இந்த நாகப்பட்டினம் தான் வந்து கடற்கரையோட மாவட்டமா இருக்கிறதுனால மெயினா ட்ரேடுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளார அந்த நாகப்பட்டினத்தை யாரு கைப்பற்றாங்க அப்படின்ற இதுலயே போட்டி அதிகமா இருந்துட்டே இருக்கும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பழவேற்காடு போர்ச்சுகீசியர்கிட்ட வந்து கைப்பற்றுறாங்க. 1605 மசூலிப்பட்டினமும், 1608 வந்து தேவனாம்பட்டினம். யாரோ மைக் ஆஃப் பண்ணாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பழவேற்காடுல ஜெல்ரியா என்னும் பாதுகாப்பு கோட்டையை வந்து கட்டுறாங்க. 1609 வந்து நாகப்பட்டினத்தை வந்து தலைமையிடமா இவங்க வந்து அறிவிச்சுக்கிறாங்க. இவங்க வந்து மெயினா பாத்தீங்கன்னா அடிமை வியாபாரத்துல வந்து தச்சுக்காரர்கள் வந்து ஈடுபட்டினார்கள். அடிமைனா வந்து என்னன்னா ஸ்லேவ்ஸ். அப்ப வந்து நிறைய பஞ்சம் ஏற்பட்டதுனால இவங்க வந்து சமயம் இதெல்லாம் எதுவும் பரப்புறதுக்கெல்லாம் இது பண்ணல. இங்க இருந்து அடிமைகளா, கொத்தடிமைகளா நம்ம நாட்டு மக்களை வந்து கூட்டிட்டு போயிடறாங்க. அடிமை வியாபாரத்துல வந்து இதுக்காக ஏஜென்சி சென்னையில எல்லாம் நிறைய ஏஜென்சி இருந்துச்சுன்னு நிறைய புக்ல குறிப்பிட்டிருக்கு, ஆத்தர்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மாதிரி கிபி 1646 2118 அடிமைகள், 118 வந்து அத்திராம்பட்டினம், தொண்டி, காயல்பட்டினம். காயல்பட்டினம் வந்து யாரோட பீரியட்ல ஃபேமஸா இருந்துச்சு, கடற்கரை ஓரமா வந்து சார்ந்த அடிமைகளை வந்து அவங்க இது பண்ணி இருந்தாங்க. ஸ்லேவ்ஸ் மேக்சிமம் வந்து ஸ்லேவ்ஸ் இதுல வந்து இவங்க வந்து இதா இருந்தாங்க டச்சுக்காரர்கள். த போர்ச்சுகீஸ் ஹூ எஸ்டாப்ளிஷ் அ கண்ட்ரோல் ஓவர் புலிகாட் சின்ஸ் 1502 வேர் ஓவர் த்ரோன் பை த டச், ஓகேங்களா. போர்ச்சுகீசியர்கள்ட்ட இருந்து இந்த டச்சுக்காரர்கள் வந்து 1502 வந்து பழவேற்காடை வந்து கைப்பற்றாங்க. த டச் பில்டு த காஸ்டில் ஜெல்ரியா, ஜெல்ரியா அப்படின்ற கோட்டை, அது வந்து 60 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை, சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர்ல வந்து இந்த சென்னையில வந்து இந்த கோட்டையை வந்து பாதுகாப்பு கோட்டையை வந்து இவங்க கட்டிக்கிறாங்க. த டச் எஸ்டாப்ளிஷ் த கண்ட்ரோல் ஆஃப் மசூலிப்பட்டினம், மசூலிப்பட்டினம் இன் 1605. தே எஸ்டாப்ளிஷ் த ஏர் செட்டில்மெண்ட்ஸ் அட் புலிகாட் இன் 1610. 1610 வந்து எங்க பழவேற்காட் புலிகாட் அங்க வந்து இவங்க வந்து தொடங்குறாங்க. அண்ட் நாகப்பட்டினம், புன்னைக்காயல், போர்ட்டோனோவா, கடலூர் இந்த அண்ட் தேவனாம்பட்டினம் இந்த ஏரியாலாம் வந்து இந்த டச் வந்து அதிகமா தமிழ்நாட்டுல வந்து அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் இது பண்ணிருக்காங்க. இதான் வந்து அந்த ஜெல்ரியா கோட்டை பழவேற்காடு. பாத்திருக்கீங்களா யாராவது சென்னை ஏரியால இருக்கவங்க? One less known fact about Dutchies, they were involved in slave trade. அவங்க வந்து எந்த இதுல வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க, ஸ்லேவ் அடிமை வியாபாரத்துல தான் வந்து அவங்க இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. This time 1646 around 2118 slaves mostly drawn from places situated along the coast like அத்திராம்பட்டினம், தொண்டி அண்ட் காயல்பட்டினம். எவ்வளவு ஸ்லேவ்ஸ் இருந்தாங்களா? 2118 118 ஸ்லேவ்ஸ் வந்து அங்க வந்து கிடைச்சிருக்காங்க டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் மெயினா வந்து என்னங்க பண்ணிக்கிறாங்க, ஸ்லேவ் அடிமை வியாபாரம் பண்ணிருக்காங்க. அவங்களும் வந்து இவங்க வந்து
மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து தங்கிக்கணும் அப்படின்ட்டுலாம் வரல, இவங்களும் வியாபாரத்துக்காக தான் வராங்க. எப்படி இருந்தாலும் ஆனால் கைப்பற்றுறதுக்கு நினச்சிருக்காங்க. டச்சு செட்டில்மெண்ட்ஸ் வந்து எங்கெங்க, புலிக்காட் அண்ட் நாகப்பட்டினம், ஓகேங்களா? பலவேற்காடு தான் வந்து புலிக்காட், ஓகேங்களா? புலிக்காட் அண்ட் நாகப்பட்டினம் தான் வந்து இவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் வந்துருக்கு, டச்சு செட்டில்மெண்ட்ஸ். இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா, டச்சுக்காரர்கள் வந்து ஹாலந்து நாட்டை சேர்ந்தவர்கள். ஹாலந்து எந்த இடத்துல பாருக்கு? டர்க்கி. ஓகே, பாத்துக்கோங்க. இவங்க வந்து டச்சுக்காரர்கள் வந்து ஹாலந்து நாட்டை சேர்ந்தவங்க. அங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எந்தெந்த ஏரியா பிடிக்கிறாங்க, புலிகாட் மற்றும் நாகப்பட்டினம் வந்து பிடிக்கிறாங்க. இவங்க தான் ரெண்டாவது டைம் வராங்க. இவங்க வந்து இந்த போர்ச்சுகீஸ்ட்டு இருந்து தான் இந்த நாகப்பட்டினம் மற்றும் பழவேற்காடு போன்ற இடங்களை வந்து இவங்க வாங்கிக்கிறாங்க. 1605 மசூலிப்பட்டினத்துல ஒரு துறைமுகத்தை ஏற்படுத்துறாங்க. இவங்க எல்லாமே வந்து அந்த போர்ட் துறைமுக நகரங்களை தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ட்ரேடுக்காக தானே வராங்க. 1605 மசூலிப்பட்டினத்திலையும், 1608 தேவனாம்பட்டினத்திலையும், இந்த பழவேற்காடுல அந்த ஜெல்ரியா கோட்டை வந்து 60 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை, சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர்ல இந்த ஜெல்ரியா அப்படின்ற ஒரு பாதுகாப்பு கோட்டையை வந்து இந்த டச்சுக்காரர்கள் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கட்டுறாங்க. இவங்களோட 1609 வந்து நாகப்பட்டினம் வந்து தலைமையிடமா ஆயிடுது, ஓகேங்களா? அதுக்கு தலைமையிடமா ஆயிட்டு அவங்களோட குடியேற்றங்களை வந்து இவங்க வந்து இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன ஏரியாவில் இது பண்ணாங்கன்னா, நாகப்பட்டினம், புன்னைக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் அண்ட் தேவனாம்பட்டினம். தேவனாம்பட்டினமா கடலூர் அந்த ஏரியா ஃபுல்லா இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. இங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பழவேற்காட்டுல இருந்து இவங்க மெயினா இந்த பழவேற்காடு தானே ட்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த பழவேற்காட்டுல இருந்து மேலை நாட்களுக்கு வந்து வைரம் எல்லாம் ஏற்றுமதி பண்ணிருக்காங்களாம், வைரம் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாதிக்காய், ஜாதி பத்தரி, கிராம்பு, இதெல்லாமே காஸ்ட்லியான பொருள். ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, கிராம்பு இதெல்லாமே வந்து ஐரோப்பாவுக்கு, ஐரோப்பாவுக்கு வந்து இவங்க இந்த டச்சுக்காரங்க வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க வந்து வெடிமருந்து தொழிற்சாலையும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒண்ணு ஏற்படுத்திருக்காங்க இந்த ஏரியால, அவங்களோட கட்டுப்பாடை இது பண்றதுக்காக. அதுவும் இல்லாம இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்லேவ் ட்ரேட்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு பாத்துருந்தோம். அதுவும் மொத்தம் வந்து எவ்வளவு ஸ்லேவ்ஸ்னா 218 ஸ்லேவ்ஸ் வந்து இந்த ஏரியால இருந்துச்சு அப்படின்ட்டு ஆதாரம் கிடைச்சிருக்கு. இந்த கோட்டை வந்து என்னங்க, ஜெல்ரியா கோட்டை. இது வந்து சென்னையில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு? 60 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை, ஓகேங்களா? அதுவும் இந்த அடிமையை பிடிக்கிறதுக்காக தரகர் வந்து நியமிச்சிருக்காங்க சென்னையில. தரகர்னா யாருங்க? ஏஜென்ட் மாதிரி இந்த தரகர்களை நியமிச்சு நம்ம ஏரியாவில் இருக்கிற மக்கள்லாம் வந்து ஸ்லேவ், மெயின்லி ஸ்லேவ் ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா இந்த டச்சுக்காரர்கள் தான். இவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எங்கெங்க இருந்துச்சு? புலிக்காட் மேம், நாகப்பட்டினம், புலிக்காட் அண்ட் நாகப்பட்டினம், ஓகேங்களா? டச்சுக்காரர்கள் புரியுதுங்களா? எஸ் மேம். டச்சுக்காரர்கள் அம்பாயினா படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து மாடர்ன் இந்தியாலப்பா. நம்ம இப்போ ஒன்லி வந்து நம்ம தமிழ்நாடு பத்தி தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். இது மோஸ்ட்லி படிக்க தேவையில்லை, ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் போச்சுன்னா அதுக்காக நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அம்பாயினா படுகொலை டச்சுக்காரர்கள் தான். எங்க நடந்திருக்கோம் அம்பாயினா படுகொலை? இந்தோனேஷியா. இந்தோனேஷியால நடந்திருக்கும். அவங்க வந்து டச் தான் வந்து இந்த அம்பாயினா படுகொலை வந்து செஞ்சிருப்பாங்க. மேம், ஆ சொல்லுப்பா. மேம், அந்த ஹாலாந்தோட தலைநகரம் வெனிசுலாவா மேம்? ஹாலாந்தோட தலைநகரம் அந்த டச் அந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு சொன்னீங்களா மேம்? வெனிசுலாவா இல்ல? நான் பாத்துட்டு சொல்றேன்ப்பா. வெனிசுலாவான்னு தெரியல, ஆனா அவங்க ஐரோப்பா கண்ட்ரி, இங்க இந்த ஏரியா தான் பிறந்திருப்பாங்க. ஹாலந்து வந்து எந்த இடம்னு எனக்கு கிளியரா தெரியல, யாரா தெரிஞ்சா சொல்லுங்க. ஹாலந்து எந்த இடம்ட்டு? நெதர்லாந்தா இல்ல நெதர்லாந்து தான் நான் நினைக்கிறேன். நெதர்லாந்தோட இதுலதான் வந்து ஹாலந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்கப்பா, ஓகேங்களா? மெயினா வந்து இவங்க தமிழ்நாட்டுல எந்தெந்த ஏரியா போட்டிருக்காங்க, புலிகாட் மட்டும் நாகப்பட்டினம் இவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து தமிழ்நாட்டுல இருந்து இந்த ஆங்கிலேயர்கள்.
ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்கள் ஆட்சி எப்படி வந்துச்சுன்ட்டு. தமிழ்நாட்டுல நம்ம இந்தியாலயே மேம் ஃபர்ஸ்ட் டைம் முகல் பீரியட்ல தான் மேம் பிரிட்டிஷ் பீப்பிள் என்டர் ஆயிருக்காங்க இந்தியாவுல. எந்த முகல்? ஜஹாங்கீர். ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் பீரியட்ல தான் வந்து வந்திருப்பாங்க. ஜஹாங்கீர் அனுமதி கொடுத்திருப்பாரா? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க மாட்டார் மேம். ஃபர்ஸ்ட் தாமஸ் க்ரோ வந்து கேட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கறவர் வந்து போர்ச்சுகல்ல வந்து டிஃபீட் பண்ணிருப்பாரு. அதனால அவர் ஹாப்பி ஆகி நெக்ஸ்ட் வந்து சூரத்ல வந்து ட்ரேட் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருப்பாரு. பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்தியாலன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் தான் வந்து வணிகத்தலம் இது பண்ணியிருப்பாங்க. சூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சென்னை மேலே வந்து ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படியாவது சென்னையை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து சென்னை பக்கம் வர்றதுக்காக தான் நிறையா திப்பு சுல்தான்ட்டு ஆகட்டும் நிறையா பிரிட்டஸ் ஃபைட் பண்ணதே இந்த சென்னைக்காக தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ராணி எலிசபெத், இங்கிலாந்து ராணியானா எலிசபெத் வந்து 1600 டிசம்பர் 31st ஒரு பட்டயத்தை வெளியிடுறாங்க. இந்த பட்டயத்தின் படிதான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி வந்து உருவாகுது. 1600 டிசம்பர் 31 அப்பதான் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து தொடங்குது. யாரால? ராணி எலிசபெத் வந்து தொடங்குறாங்க. இவங்க வந்து ஜஹாங்கீர் கிட்ட வந்து அந்த அவங்க வந்து பர்மிஷன் கேட்டுட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜஹாங்கீர்கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து சூரத்ல ஃபர்ஸ்ட் 2-3 டைம் தந்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறமே ஒருத்தர் வந்து கேட்கும் போது வில்லியம் ஹாக்கிங்ஸ் அவர் வந்து கேட்கும் போது சூரத்துல வந்து வணிகத்தலம் அமைக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து மசூலிப்பட்டினத்துல நம்ம ஆந்திரா ஏரியா அது ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் மசூலிப்பட்டினம் ஆந்திரானா அது ஃபுல்லா நம்ம சென்னை ஏரியாவில்தான் இருந்திருக்கோம். அதனாலதான் வந்து நிறைய இடத்துல இந்த மசூலிப்பட்டினம் வந்து வருது. இந்த மசூலிப்பட்டினத்துல வந்து 1611 வந்து இவங்க வந்து அவங்களோட சென்டரை வந்து ஆரம்பிக்கிறாங்க. 1639 பிரான்சிஸ் டே அப்படின்ற ஆங்கிலேய தளபதி வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா சென்னையை வந்து யார்கிட்ட இருந்து கைப்பற்றிருப்பாங்க? பிரான்சிஸ் கே அப்படிங்கிறவர் வந்து சந்திரகிரி ஆளுநர்கிட்ட இருந்து சென்னையை வாங்கி அந்த இடத்துலதான் வந்து புனித சார்ஜ் கோட்டையை வந்து கைப்பற்றுறாங்க. 1698 சுதாநிதி, காளிக்கட்டம் மற்றும் கோவிந்தபுரம் இந்த மூணு வில்லேஜஸ் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து உரிமை கொண்டாடுறாங்க. 1757 வந்து என்ன நடந்திருக்குங்க? பிளாசி போர் அண்ட் பக்சார் போர். இதுதான் வந்து அவங்களோட ரொம்ப பெரிய பவர். நம்ம இந்தியாலேயோ ஆகட்டும் நம்ம தமிழ்நாட்டில் ஆகட்டும் அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கால் ஊன்றதுக்கு ரெண்டு போர் தான். 1757 பிளாசி போர் மற்றும் 1764 பக்சார் போர். ஆன் 31st December 1600 எலிசபெத் த குவீன் ஆஃப் இங்கிலாந்து கிராண்டட் சார்ட்டர் டு த கவர்னர் and company of merchants of London to voice break agudhu ma'am ma'am mute la irukku ma'am மேம் மியூட்ல இருக்கு மேம்.
கால் கட் ஆயிடுச்சா? மேம் கட் ஆகல மேம், மியூட்ல இருக்குது மேம். ஸ்கிரீன் தெரியுது மேம். மியூட்ல நான் போடலையே. இன்னும் மேம் லெஃப்ட் ஆயிட்டு திரும்பி ஜாயின் ஆயிருக்கீங்க மேம். ஓ, டவர் பிரச்சனையா இருக்குமா? மேம் டவர் ப்ராப்ளம் தான், தானா லெஃப்ட் ஆயிடும். சரி ஓகே ஓகேப்பா ஓகே. நான் பாட்டுக்கு என்னடா நான் படி பேசிட்டு இருக்கேன், யாருமே சொல்லின்னு பார்த்தேன். சரி, மூணு, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து மூணு கோட்டைகள் கட்டியிருந்தாங்க. எந்தெந்த கோட்டைன்னு பார்த்தோம், அதான் நீங்களே இல்லை. மூணு கோட்டைகள் என்னென்னா, புனித சார்ஜ் கோட்டை, புனித டேவிட் கோட்டை மற்றும் புனித வில்லியம் கோட்டை. புனித சார்ஜ் கோட்டை எந்த இடத்துலங்க இருக்கு? சென்னை. புனித டேவிட் கோட்டை கடலூர். கடலூர். அண்ட் புனித வில்லியம் கோட்டை வந்து எங்கெங்க? கொல்கத்தா. கொல்கத்தா. இந்த மூணு கோட்டைகள் தான் வந்து மெயினா கட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் க்வெஸ்சன் பேப்பர்ல வந்து இந்த மாதிரி நிறைய கேட்டுட்டே இருப்பாங்க. மேம் ஸ்லைட் தெரியல மேம். இப்ப தெரியுதுங்களா? எஸ் மேம் தெரியுது மேம். ஓகே, பிரான்சிஸ் டே அப்படின்ற சந்திரகிரி ஆளுநர்கிட்ட இருந்து கிபி 1639 தான் வந்து நம்ம சென்னை, சென்னப்புரி அப்படின்ற இடத்த வந்து விலக்கி வாங்குறாங்க. 1640 தான் இந்த புனித சார்ஜ் கோட்டை அப்படின்ற கோட்டை வந்து அடுத்த வருஷத்துல கட்டுறாங்க. 1654 வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட கிழக்கு பகுதியில வந்து இந்த ஆங்கிலேய குடியேற்றங்களை வந்து இவங்க கொண்டு வராங்க. கடலூர், பரங்கிப்பேட்டை. பரங்கிப்பேட்டை எந்த ஏரியாங்க? கடலூர். அந்த கடலூர் பக்கமே தான் பரங்கிப்பேட்டை. கடலூர் மற்றும் பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துலயும் வந்து 1681 வந்து குடியேற்றங்களை வந்து அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1688 வந்து நம்மளோட சென்னை வந்து ஒரு மாநகராட்சி, சென்னை நகராட்சி வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் நகராட்சியா தான் இது பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் ஆங்கிலேய பீடியர்ல தான் வந்து நகராட்சி வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதுல வந்து ஒரு மேயர் மற்றும் 10 உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பா வந்து இந்த நகராட்சி அரசு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அப்புறம் 1698 வந்து இந்த மூணு வில்லேஜஸ் வந்து அவங்களோட ஜமீன்தாரி உரிமையை வந்து பெற்றிருக்கு. என்னென்ன வில்லேஜஸ்னா, சுதாநிதி, காளிகட்டம் மற்றும் கோவிந்தபூர் அப்படின்ற மூணு கிராமங்கள். அப்புறம் 1702 இன்னும் 5 கிராமங்களை வந்து பெற்றிருக்கிறாங்க. 1757 வந்து பிளாசி போர் மற்றும் 1764 வந்து இந்த பக்சார் போர், ரெண்டு போருக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு அரசியல் சக்தியா வந்து மாறிடுது. ஓகேங்களா? புனித சார்ஜ் கோட்டை எந்த வருஷம் கட்டினாங்க? 1639. சென்னை நகராட்சி, சென்னை முனிசிபாலிட்டி 1688 சென்னை நகராட்சி. அப்போ வந்து 1 மேயர் and 10 members. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பால்ட்டியில பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ்நாட்டுல வந்து டேனியர்கள், இவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எங்கேன்னு பாத்திரலாம். ஆங்கிலேயர்கள செட்டில்மெண்ட்ஸ் எந்தெந்த ஏரியாங்க? ப்ளூ கலர்ல இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தா மெட்ராஸ் மட்டும்தான். இங்க பார்த்தா கல்கத்தா, வங்காளத்துல வந்து கல்கத்தா மட்டும் ஹூக்லி. இங்க வந்து அகமதாபாத், புரோச், ஆக்ரா, சூரத், சால்செட், பாம்பே. மேக்சிமம் இவங்க வந்து நார்த்லதான் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாமே பண்ணிருப்பாங்க. மெயினா வந்து ஆங்கிலேயர் நியமிச்சதே வங்காளத்தின் முதல் கவர்னர், வங்காளத்துக்கு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த கொல்கத்தா ஏரியாவுக்கு தான். ஆனா வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த சென்னை மேல மட்டும் அவங்க ஆசைப்பட்டு இங்க சென்னைக்கு வந்து போட்டி போட்டுட்டு வந்திருப்பாங்க. யார், எந்த மன்னர்கிட்ட இருந்து வாங்கினாங்க? சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர், சென்னப்பர் நாயக்கர்கிட்ட இருந்து இந்த சென்னைய வந்து அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. வாங்கி அங்க வந்து எந்த கோட்டை கட்டியிருந்தாங்க? புனித சார்ஜ் கோட்டை. இப்ப அது எந்த எந்த இடம்? புனித சார்ஜ் கோட்டை இப்ப என்னவா இருக்கு? தலைமை செயலகம், தலைமை செயலகம், செக்ரட்டரியேட் தான் வந்து இந்த புனித சார்ஜ் கோட்டை. ஓகேங்களா? அடுத்து இந்த தமிழகத்துல வந்து இந்த டேனியர்கள், டேனியர்கள், டேனியர்கள்னா எங்க இருந்து வந்திருப்பாங்க? டென்மார்க். டேனிஸ் டேனிஸ் தான் இங்கிலீஷ்ல, அது டேனியர்கள் வந்து டென்மார்க்ல இருந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா?
கிபி 1616 மார்ச் 17 வந்து டென்மார்க் அரசரான நான்காம் கிறிஸ்டியன் வந்து ஒரு பட்டயம் ஒரு சார்ட்டர் வந்து வெளியிடுறாரு. ஒரு பட்டயம்னா நம்ம இப்ப போடுற ஆர்டர்லாம் தாங்க அந்த பட்டயம். ஒரு பட்டயத்தை வெளியிடுறதன் மூலமா இந்த டேனிய கிழக்கிந்திய கம்பெனி டேனியத்துல இருந்து இங்க இந்தியாவை ஆடுறதுக்கான கம்பெனி வந்து உருவாக்கப்பட்டது. எப்பனா கிபி 1616 மார்ச் 17. அதுக்கப்புறம் வந்து இந்த டேனியர்கள் வந்து மெயினா வந்து அந்த தரங்கம்பாடி அந்த ஏரியா கோவா அந்த ஏரியா தான் தமிழ்நாடு. சரி, இந்த தரங்கம்பாடி அந்த இடத்துலதான் வந்து இவங்க வந்து மெயினா வந்து எல்லாருமே பண்ணிருப்பாங்க. தரங்கம்பாடியில 1620 வந்து தரங்கம்பாடியிலயும் 1670 வந்து செராம்பூர் வங்காளத்துல வந்து செராம்பூர் அப்படின்ற இடத்துலயும் வந்து இந்த டேனியர்கள் வந்து அவங்களோட கோட்டையை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க தரங்கம்பாடி அந்த ஏரியா பாண்டிச்சேரியா நாகப்பட்டினமா நாகப்பட்டினம் காரைக்காலுக்கு இடையிலப்பா தரங்கம்பாடி இங்க பாருங்க தரங்கப்பார் அதான் வந்து தரங்கம்பாடி ஓகேங்களா. நாகப்பட்டினம் அண்டு இந்த மவுஸ் பாயிண்ட் தெரியுதானே அந்த ஏரியா பாத்துக்கோங்க இந்த பிளாக் கலர் பாயிண்ட் இருக்குல்ல அதான் வந்து தரங்கம்பாடி. இந்த இடத்துலதான் வந்து டேனியர்கள் இது பண்ணிருக்காங்க. டேனி செட்டில்மெண்ட்ஸ் எங்க தரங்கம்பாடி அண்டு சீராம்பூர் சீராம்பூர் எந்த ஏரியா எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. கொல்கத்தால அதாவது வங்காளத்துலதான் வந்து சீராம்பூர்லயும் நம்ம தமிழ்நாட்டுல இந்த தரங்கம்பாடியிலயும் தான் இந்த டேனி செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இந்த டேனியர்கள் வந்து இந்த தரங்கம்பாடிய வந்து டான்ஸ்பெர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா இசைப்பாடும் அலைகளை கொண்ட இடம் அப்படின்ட்டு நிறைய புலவர்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. என்னது அதாவது இந்த அலைகள் வந்து என்னன்னா அதாவது அவங்களுடைய மியூசிக் அந்த இதை வச்சு வந்து இந்த தரங்கம்பாடி வந்து அவங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்துச்சு அந்த நேச்சுரல் இயற்கையை வச்சுதான். அதனால இந்த டேனியர்கள் வந்து மேக்சிமம் இந்த தரங்கம்பாடியிலேயே தான் லாஸ்ட் வரைக்குமே இருந்திருப்பாங்க. அதனால இவங்க ஒரு கோட்டையை வந்து அந்த இடத்துல கட்டிக்கிட்டாங்க. அடுத்து வந்து இந்த டேனியர்களை பார்த்தோம்னா சீசன் பால்க் யாருங்க படிச்சுட்டே இருப்போம். தரங்கம்பாடியில ஒரு அச்சுக்குடியத்தை யாரு மராத்தியர்கள் காலத்துல இரண்டாம் சரபோஜி காலத்துல நிறுவியவர் இந்த சீசன் பால்க் அப்படின்னு பார்ப்போம். எல்லாமே 16th செஞ்சுரியில தான். அவர் யாருங்க டேனியர்கள் காலத்தவர். அவர் வந்து அங்கிருந்து வந்து இங்க நிறைய நம்மளோட தமிழ் நூல்களை மொழிபெயர்ப்பும் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம பிரிண்டிங் ப்ரெஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்குன்னு ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் வச்சு அச்சு கூடத்தை வந்து நோட்டை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓலைச்சுவடியில் எழுதிட்டு இருந்த நோட்டை வந்து அச்சுல ஏத்துனது வந்து இவரு தான் சீசன் பால்க். அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் தரங்கம்பாடியில ஒரு அச்சு கூடத்தை வந்து நிறுவியிருக்காரு. இதான் வந்து தரங்கம்பாடி கோட்டை. ஓகேங்களா. தமிழகத்துல வந்து இந்த தரங்கம்பாடி கோட்டையை வந்து கட்டினவர் வந்து ஓவி ஜெடி அப்படின்றவர் தான் வந்து இந்த தரங்கம்பாடி கோட்டையை வந்து கட்டியிருப்பாரு. தரங்கம்பாடி கோட்டை யாராவது பாத்திருக்கீங்களா அந்த ஏரியால நாகப்பட்டினம் புதுக்கோட்டை? இவங்களும் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த சீசன் பால்க் என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னா தமிழ்ல வந்து அதாவது வெளிநாட்டுல வந்து நம்ம தமிழ்ல மொழி பெயர்த்தவங்க வந்து யாருன்னு பார்த்தோம் ஜியு போப். அவங்க மட்டும்தான் வந்து இங்கிலீஷ் அவங்க வந்து யாரு பிரிட்டிஷ் அவரு அப்புறம் வீரமா முனிவர் அவங்களான் வந்து அதிகமா வந்து நம்ம தமிழ் மொழிக்கு வந்து புலமையாட்டிருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனா வந்து இந்த சீசன் பால்க் என்ன பண்ணிருக்காருன்னா நம்மளுடைய நன்னூல் அப்புறமே வந்து பழைய மொழிகள் எல்லாமே வந்து இவர் வந்து மொழிபெயர்ச்சிருக்காரு. தமிழ்லயும் மொழிபெயர்த்திருக்காரு. இவர் தமிழையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்லயும் சுருக்கமா பல ஏடுகள் வந்து எழுதியிருக்காரு. சீசன் பால்க் இரண்டு தேவாலயங்கள் வந்து கட்டியிருக்காரு. கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ரெண்டு தேவாலயங்கள் கட்டியிருக்காரு. அதுவும் இல்லாம இவர் வந்து தரங்கம்பாடியிலையும் வங்காளத்துல இருக்கிற சொராம்பூர் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவு இந்த பகுதியெல்லாம் வந்து இருந்து வச்சிருந்திருக்காரு. இவர் வந்து இவங்க வந்து லாஸ்டா வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க நாட்டுல இருந்து ஃபண்டு கிடைக்கல பினான்ஸா வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களோட ஏரியா எல்லாமே ஆங்கிலேயர்கிட்ட வித்துட்டு அவங்க நாட்டுக்கே போயிடுறாங்க டேனியர்கள். ஓகேங்களா. டேனியர்கள்னா இவங்க வந்து டென்மார்க்
அந்த நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 1620ல இருந்து அவங்க யாருங்க அந்த மன்னர் டென்மார்க் அரசர் 4 கிறிஸ்டியன் வந்து ஒரு சேட்டர் வந்து வெளியிடுறாரு. அது மூலியமா தான் இந்த டேனிய கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாகுது. இவர் இவங்க வந்து வந்து தரங்கம்பாடி மட்டும் தான் மெயினா போக்கஸ் பண்றாங்க. 1620ல வந்து தரங்கம்பாடியில செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் 1676ல வந்து சோராம்பூர் வங்காளத்துல வந்து செட்டில்மெண்ட்ஸ் வந்து நிறுவுறாங்க. இவங்க வந்து தரங்கம்பாடி வந்து என்னன்னு சொல்றாங்க, டான்ஸ் பேர்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீசன் பால்க் அப்படின்றவரை வந்து அவங்க நாட்டுல இருந்து இங்க கொண்டு வராங்க. இவரு தான் வந்துட்டு நிறைய மொழிபெயர்ப்பு மற்றும் தமிழ் மொழிக்கு நிறைய வந்து செஞ்சிருக்காரு. இந்த சீசன் பால்க வந்து தரங்கம்பாடியில வந்து ஒரு அச்சுக்கூடத்தை வந்து நிறுவுறாரு. யாரோட காலத்துல, இரண்டாம் சரபோஜி காலத்துல வந்து நிறுவியிருப்பாரு. அண்ட் அவங்க வந்து தரங்கம்பாடியில ஒரு கோட்டை கட்டிடுறாங்க. அதுக்கப்புறமே வந்து நல்லதான் ட்ரேட் மட்டும்தான் இவங்க ஃபண்டு கிடைக்காத மெயின் ரீசன். இப்பதான் இப்பெல்லாம் கூட்டுல கேக்குறாங்க மெயின் ரீசனா அவங்க ஏன் வந்து அவங்க நாட்டுக்கே போறாங்கன்னா, அவங்க நாட்டுட்டு இருந்து நிதி கிடைக்காததுனால இதை வந்து யார்கிட்ட வித்துறாங்க, பிரிட்டிஷ்கிட்ட, ஆங்கிலேயர்கிட்ட வித்துட்டு இந்த டேனியர்கள் வந்து அவங்க நாட்டுக்கே போயிடுறாங்க. ஓகேங்களா? இன்னொருத்தர் யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஆடிபிளா இருக்கா? யாராவது ஆன்சர் பண்ணுங்களேன். இல்ல என்னோட ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியுதா, இல்ல இன்னொரு ஸ்கிரீன் ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேக்குறேன். மேம் ஷேர் பண்றது நிறுத்திட்டாங்க மேம். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, அதனாலதான் நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற மாதிரியும் தோணுது. ஏன்னா ஸ்கிரீன் மட்டும்தான் எனக்கு தெரியும்பா, நீங்க உங்களோட இது எனக்கு தெரியாது. நீங்க அப்பப்ப எல்லாம் நான் ஓகேனா யாரோ ஒருத்தர்னாச்சும் ஓகேங்க மேடம், அதே ஏதாவது சொல்லுங்க. ஓகே மேம், ஓகே மேம், தெரியுதுங்க மேம். ஏன்னா நான் பாட்டுக்கு உக்காந்துட்டு எனக்கு அந்த ஸ்கிரீன் மட்டும்தான் தெரியும், நான் பாட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே மேம், கரெக்டா தாங்க மேம் இருக்கு, ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்க மேம். ஓகே, ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டுல வந்து டேனியர்கள் வந்து பார்த்தோம், எந்தெந்த ஏரியாங்க மெயினா? அவங்க தரங்கம்பாடி தான். இவங்க எதனால வந்து திருப்பி போயிடுறாங்க? நிதி கிடைக்காத காரணத்தினால். வித்துட்டு அங்க டென்மார்க்கே திரும்பி போயிடுறாங்க. அவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டாங்க யாரோ. தெரியுதுங்களா? ஓகே, இவங்க செட்டில்மெண்ட்ஸ் வந்து டேனிஷ் செட்டில்மெண்ட்ஸ் வந்து எங்கெங்க இருந்துச்சிங்க? தரங்கம்பாடி அண்ட் ஸ்ரீராம்பூர் மேம். ஸ்ரீராம்பூர் ரெண்டு இடத்துல. இவங்க மெயினா வந்து யார் வந்தாங்க? சீசன் பால்க்கு வந்தாங்க. போர்ச்சுகீசர்கள் காலத்துல வந்து ரெண்டு பேர் வந்தாங்கன்னு பார்த்தோம், யார் யாருங்க? பிரான்சிஸ் டி ஆல்மேடோ. போர்ச்சுகீசர்கள் காலத்துல ஹென்ரிக். அவங்க வந்து கவர்னர்ஸ் பா. நம்மளோட தமிழ் மொழிக்காக வந்தவங்க வந்து ராபர்ட் டி நொபிலி மற்றும் ஹென்ரிக்ஸ். ரெண்டு பேர் வந்து போர்ச்சுகீசியர்கள் காலத்துல வந்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து தமிழ் உரைநடையின் தந்தையினும், இன்னொருத்தர் வந்து யாருங்க தமிழ் அச்சு பதிப்பின் தந்தைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டேனிஸ் இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. ஆன் மார்ச் 17, 1616 த கிங் ஆஃப் டென்மார்க் கிறிஸ்டியன் 4 இஷ்யூட் எ சார்ட்டர் அண்ட் கிரியேட்டட் அ டேனிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இந்த இயர் எல்லாம் பாத்துக்கோங்க, மேட்ச்ல வைக்க வாய்ப்பு இருக்கு. தே எஸ்டாப்ளிஷ்ட் அ செட்டில்மெண்ட் அண்ட் தரங்கியபர் அதாவது தரங்கம்பாடியில தான் இன் தமிழ்நாடு இன் 1620 அண்ட் ஸ்ரீராம்பூர் இன் பெங்கால் இன் 1676. டேனிஷ் பார்க் சென்ட் அதாவது டேனிஷ் பார்க் அந்த அவங்க ஊர் தான் இந்த டேனிஷ் பார்க். சென்ட் சீசன் பால் டு இந்தியா. சீசன் பால் அனுப்பி செட் அப் பிரிண்டிங் ப்ரெஸ் அட் தரங்கம்பாடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிரெஞ்சுக்காரர்கள். நம்ம தமிழ்நாட்டுல பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க தான் வந்து லாஸ்ட். இப்படியும் கேட்பாங்க நம்ம தமிழகத்துல, அதாவது நம்ம இந்தியாலயே கேட்டாங்கனாலும் நம்ம இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த ஐரோப்பியர் யாருங்க? அவளுடைய அமைச்சரான கால்பர்ட் அப்படிங்கிறவரனால 1664 தான் வந்து இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் வந்து தொடங்கி இருப்பாங்க. இவங்க மெயினா பிரெஞ்சுக்காரர்கள்னா இந்த பாண்டிச்சேரி தான். ஓகேங்களா? பாண்டிச்சேரியின் இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் பலமான பிரெஞ்சு குடியேற்றமானது.
பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம், 1664 14 லூயின் அமைச்சர், அவருடைய அமைச்சரான கால்பட் அப்படின்றவர்னாலதான் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கோம். இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சாந்தோம்ல யாருங்க அதிகமா இது பண்ணியிருப்பாங்க, ஆதிக்கம் செலுத்தினது போர்ச்சுகீசியர்கள் இருந்து. அப்ப வந்து டச்சுக்காரர்கிட்ட வந்திருக்கும், சாந்தோம்பில்லையும் மயிலாப்பூர்ல இருந்து இந்த டச்சுக்காரர்களை வெளியேற்றவர்களதான் வந்து இந்த பிரெஞ்சுக்காரர்கள் ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி பெறாங்க. அடுத்து வந்து இந்த டச்சுக்காரர்களுக்கு எதிராக தான் வந்து இவங்க வந்து ஆளுநர் வந்து செர்கான் லோடி அதாவது யாருங்க, லோடி அரசாங்கம், முகலாய அரசாங்கம் பார்த்தோம்ல, அதுல வந்து இந்த செர்கான் லோடி அப்படின்றவர்கிட்ட இருந்து இவங்க வந்து இந்த பிரெஞ்சுக்காரர்கள் அவங்களோட ஹெல்ப் வச்சு இந்த டச்சுக்காரர்களை வந்து அனுப்புறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய சூரத்துல வந்து இவங்களுக்கு வந்து இது பண்ணது யாருன்னா, பிரான்சிஸ் மார்ட்டின், நம்ம பிரெஞ்சு மன்னர் பிரான்சிஸ் மார்ட்டின் நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிரான்சிஸ் மார்ட்டின் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, சூரத் மற்றும் இந்த நம்ம பாண்டிச்சேரியில வந்து அவங்க வந்து ஒரு குட்டி ட்ரேட வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. யாருன்னா பிரான்சிஸ் மார்ட்டின் அப்படின்றவர் என்ன பண்ணிருவாரு, ஃபர்ஸ்ட் இந்த பாண்டிச்சேரிக்கு கவர்னர் பாத்தீங்கன்னா அந்த பிரான்சிஸ் மார்ட்டின் தான், ஓகேங்களா? பிரான்சிஸ் மார்ட்டின், எல்லா நேமும் ஒரு இந்த மாதிரிதான் இருக்கும், அதனால குழப்பிக்காதீங்க. பிரான்சிஸ் மார்ட்டின் தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பாண்டிச்சேரிய வந்து 1699 பாத்தீங்கன்னா, 1664 இவங்க வந்ததுமே பாண்டிச்சேரியில தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்றாங்க. 1669 ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு டச்சுக்காரங்க வந்து திரும்பியும் வந்து அந்த பாண்டிச்சேரியை வந்து கைப்பற்றிடுறாங்க. பாண்டிச்சேரி வந்து ரொம்ப பீச் எல்லாமே இருக்கு, நல்லா வளமான பகுதியா இருக்கிறனால ட்ரேடுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, அந்த டச்சுக்காரங்க வந்து கைப்பற்றிடுறாங்க. 1669 டச்சுக்காரர்கள்ட்ட இருந்து திரும்பியும் வந்து ரிஸ்விக் அப்படின்ற உடன்படிக்கை, நோட் பண்ணிக்கோங்க, ரிஸ்விக் அப்படின்ற உடன்படிக்கையின்படிதான் திரும்பியும் இந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்து கைப்பற்றாங்க. கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கூட இருக்கும், டச்சுக்காரர்கிட்ட இருந்து எந்த உடன்படிக்கையின்படி பிரெஞ்சுக்காரங்கள் வந்து பாண்டிச்சேரியை திரும்பி வாங்கினாங்க, ரிஸ்விக் அப்படின்ற உடன்படிக்கையின்படி தான் திரும்பி வந்து கைப்பற்றிக்கிறாங்க, ஓகேங்களா? அப்புறம் 1701 வந்து பாண்டிச்சேரி வந்து அவங்களோட கேபிட்டல் சிட்டி ஆயிடுது, தலைநகரமா, அதாவது அவங்களோட தலைமையிடமா ஆயிடுது 1701, ஓகேங்களா? 1699 வந்து என்ன பண்றாங்க, டச்சுக்காரர்கள் திரும்பியும் கைப்பற்றிக்கிறாங்க. டச்சுக்காரர்கிட்ட இருந்து திரும்பியும் பிரெஞ்சுக்காரங்கிட்டே வர்றது வந்து ரிஸ்விக் அப்படின்ற உடன்படிக்கையின்படி திரும்பியும் வந்து இவங்ககிட்டே வருது, ஓகேங்களா? கடைசியா வந்து இந்த பிரான்சிஸ் மார்ட்டின் அவரு உயிர் இழக்கிற வரைக்கும் நம்மளோட அந்த பாண்டிச்சேரியிலேயே தான் இருக்கிறாரு, பிரான்சிஸ் மார்ட்டின் அப்படின்றவரு. வேற யார் பிரெஞ்சுக்காரர்கள் உங்களுக்கு தெரியும், பிரெஞ்சுக்காரர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே? கிளியரா கேக்கலப்பா, பிரெஞ்சுக்காரர்கள் 1701 பாண்டிச்சேரி வந்து கேபிட்டல் சிட்டி, அதாவது பிரெஞ்சுக்காரர்களோட கேபிட்டலா ஆயிருக்கும் பாண்டிச்சேரி, அவ்வளவுதான்ப்பா, ஓகேங்களா? டியூப்ளே ஃபர்ஸ்ட் வந்து பிரான்சிஸ் மார்ட்டின் தான் வந்து கவர்னரா அப்பாயின் பண்றாங்க. டியூப்ளே வந்து இம்பார்ட்டன்ட் பர்சன், அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா சிறந்த ஆளுநரா இருந்திருக்கிறாரு டியூப்ளே. இவங்க வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து எந்தெந்த ஏரியானா பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, சந்தா நகர் அப்படின்ற இடங்களை வந்து இவங்க வந்து இது பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா? The French East Indian Company was formed in 1664 by Calpert, a minister of King Louis XIV. ஓகேங்களா? பாண்டிச்சேரி பிகம் த மோஸ்ட் இம்பார்ட்டன் ப்ராஸ்பெக்ட் பிரெஞ்சு செட்டில்மெண்ட் இன் இந்தியா. பிரெஞ்சு செட்டில்மெண்ட் வந்து நம்ம இந்தியாலே ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், எந்த ஏரியாங்க? பாண்டிச்சேரி தான். பிரெஞ்சுக்காரர்களை பத்தி குறிப்பு வந்து வந்து அனந்தரங்கம் பிள்ளை, அனந்தரங்கம் பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? நாட்குறிப்பு, அனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு வந்து இந்த பிரெஞ்சுக்காரர்களை பத்தி நிறைய நிறைய நோட்ஸ் வந்து அவரோட டைரியில இருந்து கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. அதுல இந்த பிரான்சிஸ் மார்ட்டின் வந்து புதுச்சேரி ஆளுநரா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நியமிச்சாங்கன்னு பாத்தாங்களா, அவர் வந்து ஒரு அவரோட டைரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கடந்து சென்ற கிராம பகுதி, கிராமப்புற பகுதி, புதுச்சேரிக்கு வந்து வெளியில உள்ள கிராமப்புற பகுதி நல்லா விவசாயம் நடந்துட்டு இருந்துச்சு, மிக அழகாவும் இருந்துச்சு, அரிசி வந்து ஏராளமா காணப்பட்டுச்சு, எங்கோ நீர் இருந்ததோ அங்கே பருத்தி விளைவிக்கப்பட்டது, எங்கெங்க தண்ணி இருந்துச்சோ அந்த ஏரியால மட்டும்தான் பருத்தி விளைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு பாண்டிச்சேரிய பத்தி பிரான்சிஸ் மார்ட்டின் வந்து சொல்லியிருக்காரு. அவரோட டைரியில என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் கடந்து சென்ற கிராமப்புற பகுதி மிக நன்றாக விவசாயம் செய்யப்பட்டது, அந்த ஏரியா வந்து அவங்க நடந்து போகும்போது அவரோட டைரியில குறிப்பிட்டிருக்காருங்களாம், நல்லா விவசாயம் இருந்துச்சு, ரொம்ப அழகாவும் இருந்துச்சு, அரிசி வந்து ஏராளமா காணப்பட்டுச்சு, எங்கே நீர் இருந்ததோ அங்க மட்டும் பருத்தி விளைப்பட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து யார் சொல்றாருங்க, பாண்டிச்சேரி காரைக்கால் இன்னொன்னு என்னமோ சொன்னீங்கல்ல, அதுவும் அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் தான், மாஹி ஒண்ணு, மாஹி ஒண்ணு எழுதிக்கோங்க, பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹி சாந்தன் நகர் பாத்திரலாங்களா. போர்ச்சுகீஸ்னா வந்து தமிழ்நாட்டுல எங்க செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க, அடுத்து நம்ம ரெண்டு போர்கள் பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சுப்போம். சாந்தோம் நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா கோவா, கண்ணனூர், கோழிக்கட், கோழிக்கட்லதான் வந்து சாமரின் மன்னர் வந்து கொடுத்துருப்பாரு, அண்ட் கொச்சின், இங்கதான் வந்து அவங்களோட குடியேற்றங்கள் ட்ரேஸ் சென்டர் பார்த்தோம்னா சாந்தோம்லி நாகப்பட்டினத்திலயும் அது அந்த இடம் மாறிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீசர்கிட்ட இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்க டச்சுக்காரர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க, அப்புறம் பிரிட்டிஷ் வந்து வந்துருவாங்க. செட்டில்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்க குடியேற்றங்களை நிறுவனது இந்த ஏரியா மட்டும்தான். பிரெஞ்சு பிரெஞ்சு எந்தெந்த ஏரியா, பாண்டிச்சேரி காரைக்கால் மற்றும் மாஹி யானாம் இந்த ஏரியாலாம் பிரெஞ்சு. டச் பார்த்தோம்னா புலிகாட் அண்ட் நாகப்பட்டினம். டானிஸ் வந்து எங்கெங்க, டானிஸ்னாவே ரெண்டே ரெண்டு இடம் தான், ஒன்னு தரங்கப்பாடி, ஒன்னு ஸ்ரீராம்பூர். தரங்கப்பாடி வந்து தமிழ்நாட்டுல, ஸ்ரீராம்பூர் வந்து வங்காளத்துல ஓகேங்களா. இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸ் வந்து எங்கெங்க, நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா மெட்ராஸ் மட்டும்தான் இங்கிலீஷ் செட்டில்மெண்ட். அடுத்து கர்நாடக போர்கள், இந்த மூணு கர்நாடக போர், கர்நாடக போர் யாருக்கிட்டையும் யாருக்கும் இடையிலங்க நடந்திருக்கும், கர்நாடிக் வாஸ் பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கு மட்டும் பிரிட்டிஷ் லாஸ்ட்ல இருக்க ரெண்டு பேர் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க. வந்த அஞ்சு பேர்ல டென்மார்க்காரன் என்கிட்ட பினான்ஸ் இல்லைன்னு திருப்பி ஓடி போயிடுறான், போர்ச்சுகீஸ்காரன் வந்து என்ன பண்ணிடுறான் சமயத்தை பரப்பிட்டு அவனும் ஓடி போயிடுறான், டச்சுக்காரர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இந்த பிரெஞ்சுக்காரங்களை வந்து பாண்டிச்சேரி அந்த கடற்கரையை வந்து வலிமையான தளத்தை பதிச்சுக்கிறாங்க, மேல ஆங்கிலேயர்கள் வங்காளத்துல வந்து வலிமையான தளத்தை பதிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்க அந்த பாண்டிச்சேரிக்காரங்க அதாவது பிரெஞ்சுக்காரங்க பாண்டிச்சேரி இந்த ஏரியா கீழ சைடு வந்து நல்லா ஸ்டெட் நல்லா அதாவது அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய பேஸா வச்சுக்கிட்டு நாம இந்தியாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு பிரெஞ்சுக்காரங்களும் ஆசைப்படுறாங்க. வங்காளத்துல வந்து அவங்க ஒரு நல்ல செட்டில்மெண்ட்ஸ் வங்காளத்தையும் மெட்ராஸையும் பிடிச்சிக்கிட்டு நாம எப்படி இருந்தாலும் இந்தியாவா வந்து ஆளலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. யார் யாருங்க, பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும். மூணு கர்நாடக போர் நடக்குது, இதுல வந்து இடையில ஒவ்வொரு நவாப்புகள் வந்து இன்க்ளூட் ஆவாங்க, ஆற்காடு நவாப், ஹைதராபாத் நிஜாம், இவங்க ரெண்டு பேரும் இடையில வருவாங்க ஓகேங்களா. இப்ப கடைசி வரைக்கும் பின்னாடி பாளையக்கார புரட்சி எல்லாம் வரும்போது இடையிலிடையில ஆற்காடு நவாப் வருவாங்க, ஹைதராபாத் நிஜாம் வருவாரு, அவங்க எல்லாம் எப்படி எப்படி அங்கெல்லாம் இன்க்ளூட் ஆறாங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸே நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. யா ரெண்டே பேர் தான் வருவாங்க, யார் யாருங்க, ஆற்காடு நவாப் ஒருத்தர், ஹைதராபாத் நிஜாம். ஆற்காடு நவாப் மெயினா ஆங்கிலேயருக்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு, ஹைதராபாத் நிஜாம் வந்து பிரெஞ்சுக்காரர்கிட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த சந்தா சாஹிப் இவங்களா இருப்பாங்களா அவங்க பிரெஞ்சுக்காரர்கிட்டையும், ஆற்காடு நவாப் யாருங்க, முகமது அலி, முகமது அலி
அன்வாருதீன் மெயினா இருக்காரு நவாப். அவர் வந்து யாருக்குங்க, பிரிட்டிஷ்க்கு ஆங்கிலேயருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு போர்லயும் மூணு மூணு பேர், ஒவ்வொரு போர்ல மாறியும் இருக்கும், ஒவ்வொரு மூணு மூணு பேர் ஹெல்ப் பண்ணி இந்த இந்த போர்ல வந்து கடைசியா யார் வந்து வின் பண்றாங்கன்னு பாக்க போறோம். முதல் கர்நாடக போர் பார்த்தோம்னா 1746ல இருந்து 1748 வரைக்கும் நடந்திருக்கும். இது வந்து யார் யார்கிட்டன்னா பிரெஞ்சுக்காரர்ட்டையும் ஆங்கிலேயருக்கும் இடையில நடந்திருக்கும். இந்த போர் வந்து எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும்னா ஐலா சாப்பேல் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும். இரண்டாம் கர்நாடக போர் வந்து ரெண்டு நவாப் பார்த்தோம் என்னென்னா ஹைதராபாத் நிசாம் ஒருத்தர், ஆர்காட் நவாப்பான அன்வாருதீன், இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கிற வாரிசு உரிமை போர், யார் அரியணையை பிடிக்க போறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும், ஒருத்தருக்கு பிரெஞ்சுக்காரங்களும் ஒருத்தருக்கு ஆங்கிலேயரும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, யார் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இந்த இரண்டாம் கர்நாடக போர். இது வந்து எது வழியா முடிஞ்சிருக்கும்னா 1755 பாண்டிச்சேரி உடன்படிக்கை, பாண்டிச்சேரி ட்ரிட்டி, அது மூலியமா தான் வந்து இந்த இரண்டாம் கர்நாடக போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். மூன்றாம் கர்நாடக போர் வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில நடந்திருக்கு தான், மூணுமே 1756 இருந்து 1763 வரைக்கும் நடந்திருக்கும். இது வந்து எந்த உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஐலா சாப்பேல் உடன்படிக்கை, செகண்ட் கர்நாடிக் வார் வந்து என்னங்க பாண்டிச்சேரி உடன்படிக்கை, தேர்ட் கர்நாடிக் வார் வந்து பாரிஸ் உடன்படிக்கை. ஓகேங்களா, இது மூலியமா முடிவுக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கர்நாடக போர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த முதல் கர்நாடக போர், இந்த போர்ல என்னென்ன நடந்துச்சு நாம கதையை தான் சொல்ல போறேன், ஸ்லைட்ல எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல வந்து பேட்டில் ஆஃப் அடையார், அடையார் போர் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ஐலா சாப்பில் உடன்படிக்கை பத்தி பார்க்க போறோம். இந்த ஐரோப்பா ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் பத்தி ஃபர்ஸ்ட் போருக்கான காரணம் என்னன்னு பார்த்துருவோம். ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போர், ஐரோப்பாவில் வந்து அவங்க இவங்க எல்லாமே ஐரோப்பா தானே இவங்களுடைய பேஸு, அங்க வந்து வாரிசுரிமை, ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் வந்து ஏற்படுது. அங்க வந்து ரஷ்யா அரசர், ரஷ்யாவுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ரஷ்யாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரியாவுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் இந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே சண்டை நடந்துட்டு இருக்கோம் ஐரோப்பாவில். அதே போரே இங்கேயும், சரி அங்கேயே நம்ம சண்டை போடுறோம், நம்ம இந்தியாலையும் சண்டை போட்டு எப்படி இருந்தாலும் பிரெஞ்சுக்காரங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஆங்கிலேயர் எப்படியாவது வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க சின்னதான பிரெஞ்சுக்காரர்கள், அவங்கள அனுப்பிட்டு நாம வந்து இங்க இந்தியாவை ஆளறதுக்கான ஆசை வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்காக தான் அந்த அம்மா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க என்ன பண்றாங்க, இங்க எப்படி இருந்தாலும் நம்ம இந்தியாவே ஆள போலாம் அப்படின்ற அளவுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த இதான் வந்து மெயின். பாண்டிச்சேரிக்கு வந்து ஆளுநரா கவர்னரா வந்து யார நியமிக்கிறாங்கன்னா வந்து டூப்ளே, பாண்டிச்சேரி ஆளுநர் வந்து டூப்ளே வந்து நியமிக்கிறாங்க. சென்னையோட ஆளுநர் வந்து மோரிஸ். மேம் பிரான்சிஸ் மார்ட்டின்னு சொன்னீங்க மேம். இல்லப்பா, இந்த வார் அப்ப கர்நாடிக் வார் அப்ப ஃபர்ஸ்ட் ஆளுநர் பிரான்சிஸ் மார்ட்டின் தான் பாண்டிச்சேரிக்கு ஆளுநர். ஓகே மேம். அங்க ரெண்டு பேர் தான், டூப்ளே ஒருத்தர், மார்ட்டின் ஒருத்தர், அப்புறம் டுமாஸ்னு ஒருத்தர் வருவாரு. மூணு பேர் தான் பிரெஞ்சு ஆளுநராவே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மார்ட்டின் தான் வந்து பாண்டிச்சேரியை பத்தி எல்லாம் வர்ணனை எல்லாம் பண்ணிருப்பாரு. இந்த கிராமங்கள்லாம் இருந்துச்சு, அரிசி நிறைய விளைஞ்சிச்சு, பருத்தி விளைஞ்சிச்சுன்னுட்டு. ஓகேங்களா, இப்ப வந்து பாண்டிச்சேரியோட ஆளுநர் வந்து யாருங்க, டூப்ளே வந்து அந்த பீரியட்ல கர்நாடிக் வார், ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல டூப்ளே தான் இருந்திருப்பாரு. சென்னையோட ஆளுநரா மோரிஸ் வந்து இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து கடல்ல தான் வந்து இது பண்றாங்க. டூப்ளே வந்து என்ன பண்றாங்கன்னா அன்வாருதீன் யாருங்க, அன்வாருதீனுக்கு வந்து ஆற்காடு நவாப், கர்நாடக நவாப் தான் அன்வாருதீன் இருக்காருல்ல, அவருடைய ஹெல்ப்பை வந்து ஆங்கிலேயர்கிட்ட போவாத மாதிரி வந்து தடுக்கிறாரு டூப்ளே. டூப்ளே வந்து சிறந்த ஆளுநர் அப்படின்னு சொல்றாங்க பாண்டிச்சேரியோட ஆளுநர்ன்ட்டு. இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில இந்த பிரெஞ்சு தான் வந்து சென்னையை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கைப்பற்றிடுறாங்க. சென்னையை வந்து 1746 செப்டம்பர் 15 வந்து சென்னையை வந்து இந்த பிரெஞ்சு படை வந்து கைப்பற்றிடுது. கப்பல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரெஞ்சுக்காரங்க வந்து ஒரு 4-5 கப்பல் வச்சுட்டு அந்த கடற்கரையில தான் வந்து போர் நடந்திருக்கும். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கப்பல்ல வந்து அவங்க ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போய் போர் புரியுறாங்கப்பா. ஆங்கிலேயர்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு கப்பல் இந்த மாதிரி வசதி எல்லாம் வந்திருக்காது. என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் போர் நடக்கும்போது வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த பிரெஞ்சுக்காரர்கள் டூப்ளே வந்து கொஞ்சம் திறமையானவரா இருந்ததுனால ஆங்கிலேயர் படையை தாக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, கடற்கரையோரமா இருக்க நம்ம சென்னையை வந்து கைப்பற்றிடுறாங்க.
சென்னை தான் ஃபர்ஸ்ட் வீழ்ச்சி. முதல் கர்நாடகம் போற நடக்கும்போது வந்து சென்னை ஃபர்ஸ்ட் ஃபால் ஆயிடுது. சென்னை வந்து வீழ்ச்சி அடைந்ததும் அந்த மோரிஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் வந்து ஆங்கிலேய கவர்னரா மோரிஸ் தானே இருக்காரு, மோரிஸை வந்து நீங்க சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மோரிஸ் என்ன பண்ணிடுறாரு, எப்பயுமே ஆங்கிலேயர்கள் வந்து ஆற்காடு நவாப் அன்வாருதீன் ஹெல்ப் தான் வந்து எப்பயும் அன்வாருதீன் தான் வந்து ஆங்கிலேயருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. அன்வாருதீனோட ஹெல்ப் வந்து கேட்கிறாரு, எப்படியாவது சென்னை எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வந்து யார்கிட்ட கேட்கறாங்க, அன்வாருதீன்கிட்ட வந்து கேட்கறாங்க. அன்வாருதீன்கிட்ட கேட்கவும் அன்வாருதீன் வந்து தூப்ளேட்ட கேட்டு எப்படியா எங்களுக்கு கொடுத்துருங்க, நான் வந்து உங்க பாண்டிச்சேரி பக்கம்லாம் நான் கை வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா வந்து அவங்க கேட்கல. அதனால வந்து என்ன பண்றாங்க ஆங்கிலேயர் வந்து பாண்டிச்சேரி நம்ம கடலூர் அந்த ஏரியாலாம் பாண்டிச்சேரி கடலூர் சாந்தோம் அடையார் அந்த ஏரியாலாம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தாக்க ஆரம்பிச்சதும் டூப்ளேக்கு வந்து பயம் வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து ரெண்டு பிரெஞ்சுக்காரங்க வந்திருப்பாங்க, ரெண்டு பிரெஞ்சு ஆளுநர்களும் வந்து திறமை வந்துருப்பாங்க. டூப்ளே ஒருத்தர் இன்னொருத்தர் ஒருத்தர் நேம் தெரில, அவங்க ரெண்டு பேருமே திறமை இருப்பார். ரெண்டு டேலண்டட் பர்சனும் என்ன பண்ணிட்டாங்க, சரியா டெசிஷன் எடுக்காம என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க கிட்ட விட்டுருவாங்க. சரி நீ எங்க ஏரியா கிட்ட ரொம்ப கிட்டால வர, நான் உங்ககிட்ட சென்னையை கொடுத்துறேன், புஞ்ச சார்ஜ் கோட்டையே போய் இவங்க கைப்பற்றிடுறாங்க. பிரெஞ்சுக்காரங்க நல்லா திறமையா போர் புரியுறாங்க, எல்லாமே பண்ணி இந்த ஐலா சாப்பிள் உடன்படிக்கையின்படி சரி நீ சென்னையை நான் உங்ககிட்டயே கொடுத்துறேன், நீ என் ஏரியாக்கு வராத அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க. என்ன உடன்படிக்கை? ஐலா சாப்பிள் உடன்படிக்கை. ஐலா சாப்பிள் உடன்படிக்கையின்படி ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் புரியுதுங்களா? ஒண்ணும் இல்லைங்க, இந்த பிரெஞ்சுக்காரங்க போய் சென்னையில புனித சார்ஜ் கோட்டையை வந்து கை வைக்கிறாங்க. அந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணிடுறாங்க, இங்க கடலூர் பாண்டிச்சேரியில இருக்கிற புனித டேவிட் கோட்டையும் இந்த அவங்களும் ஆங்கிலேயர் கோட்டை தானே, அதையும் இவங்க கைப்பற்றலாம்னு எண்ணம் இருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நீ என் ஏரியாக்கு வரதே, நான் உன்னோட ஏரியாவுக்கு வந்து முன்னேறிட்டு வராங்க. இருந்தாலும் ஆங்கிலேயருக்கு வந்து அவங்க அவ்வளோக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்ல. இவங்க வந்து என்ன மத்தவங்க கிட்ட யார்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா அன்வாருதீன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஆற்காடு நவாப்பான அன்வாருதீன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. எந்தெந்த இடத்துல வார் நடந்துச்சுன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில நடந்திருக்கும், சென்னை வந்து கைப்பற்றிருப்பாங்க. அடுத்தது வந்து அடையார் மற்றும் சாந்தோம்ல நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா என்ன உடன்படிக்கைனா ட்ரீட்டி ஆஃப் ஐலா சாப்பேல் உடன்படிக்கை. இந்த ஆண்டு 1748 வந்து இந்த ஐலா சாப்பேல் உடன்படிக்கையின்படி சரி நான் உனக்கு புனித சார்ஜ் கோட்டையை உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், நீங்க எனக்கு பாண்டிச்சேரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இது பண்ணிக்கிறாங்க. இதனால இதுக்கு வந்து இந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்து அந்த நவாப்புக்கு வந்து 40,000 மதிப்புள்ள பரிசுகள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. பரிசுகள் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏரியா கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் எந்த போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிஞ்சிச்சுங்க? இந்த உடன்படிக்கையின்படி என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரெஞ்சுக்காரங்கள் வந்து சென்னையை வந்து ஆங்கிலேயருக்கு திருப்பி தந்திருப்பாங்க. அதுக்கு மாறா வந்து வட அமெரிக்காவில் லூயிஸ்பர்க் அப்படின்ற இடம் எங்கெங்க இருக்கு, நார்த் அமெரிக்கால இருக்கு, அந்த ஏரியா வந்து பிரெஞ்சுக்கா அந்த ஆங்கிலேயர்களோட இடம் லூயிஸ்பர்க். அதை வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒப்புதல் எடுத்துக்கிட்டாங்க. இது மெயினா நோட் பண்ணிக்காங்க. ஐலா சாப்பிள் உடன்படிக்கையில என்ன முடிவுக்கு வந்தாங்கன்ட்டு, பிரெஞ்சுக்காரங்க சென்னை கைப்பற்றாங்க, அதை வந்து அவங்க கிட்டே கொடுத்துட்றாங்க. வட அமெரிக்கால இருக்கிற லூயிஸ் பார்க் அப்படின்ற இடத்த பிரெஞ்சுக்காரங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஏரியா இந்த இந்த முதல் கர்நாடக போர் பத்தி குறிப்பு வந்து இந்த அனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அனந்தரங்கம் பிள்ளை அவர் வந்து 1709 டு 1761 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவர் காலத்துல வந்து தலை சிறந்த வணிகர், இவர் தான் வந்து மெர்ச்சாண்டா தான் இருந்திருக்காரு. மெர்ச்சாண்டானா அவங்க அப்பா வந்து திருவேங்கடம் பிள்ளை அப்படிங்கிறவருக்கு மகனாக பிறந்தார். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பிரெஞ்சு ஆளுநரனாக டுமாஸ் மற்றும் தூய்ப்ளே ரெண்டு பேர் பார்த்தோம்லங்க, டுமாஸ் மற்றும் தூய்ப்ளே ஆகியோருடைய ஆதரவுனால இவர் வந்து புதுச்சேரியில ஃபர்ஸ்ட் ட்ரேடரா தான் ஆகுறாரு, மாபெரும் ட்ரேடர் ஆகிறாரு. தூய்ப்ளே தான் வந்து இந்த அனந்தரங்கம் பிள்ளைய வந்து தலைமை துபாஷியா. துபாஷினா என்னன்னா ரெண்டு லாங்குவேஜ் பேசுறவங்க. இந்த அனந்தரங்கம் பிள்ளை வந்து என்ன பண்ணாருன்னா இங்கிலீஷும் பேசுவாரு பிரெஞ்சும் பேசுவார். அதனால வந்து துப்பாசியா நியமிக்கிறாங்க, அதாவது டிரான்ஸ்லேட்டர் தான் வந்து துப்பாசி. இந்த அனந்தரங்கம் பிள்ளை வந்து இந்த பல்லக்குல செல்ற உரிமையெல்லாம் இவருக்கு இருந்திருக்கு அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? இவர் வந்து தலைமை துப்பாசியா நியமிச்சவர் யாருங்க, ஆளுநர் தூய்ப்ளே வந்து நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய உண்மையான புகழ் வந்து அவரோட நாட்குறிப்பு தான். அந்த நாட்குறிப்புல வந்து நிறைய சொல்லியிருப்பாரு. அந்த நாட்குறிப்புல வந்து
இவர் வந்து என்ன சொல்ற, இப்ப ஆங்கிலேய படை வந்து நம்மளை நோக்கி வருது, நம்ம எல்லாம் அழிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரோட குறிப்புல ஒரு நாள் மதியம் பலத்த காற்று வீசியது, இந்த ஆங்கிலேய படை வந்து நம்மளை நோக்கி விரைவது தெரியுது, பாண்டிச்சேரி ஆகுது, தரைமட்டம் ஆக போகிற நாள் வந்து சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு குறிப்பு வந்து இவர் சொல்லியிருக்காரு அனந்தரங்கம் பிள்ளை. இது முக்கியமான இந்த தூய்ப்ளே அவருடைய கவர்னர் காலத்துல வந்து இது ஒரு மதிப்பு மிக்க சான்று, இந்த அனந்தரங்கம் பிள்ளையோட டைரி. இவர் வந்து எவ்வளவு 1736 இருந்து 1761 வரைக்கும் வந்து இவருடைய நாட்குறிப்பு வந்து எழுதியிருப்பாரு. அவரோட டெத் வரைக்குமே அந்த எவிடென்ட் இருக்காம்பா, 1736 இருந்து 1761 வரைக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து எந்தெந்த ஏரியால நடந்திருக்கும், சாந்தோம் அண்ட் அடையாறு. இதுல சென்னை வந்து யாருங்க கைப்பற்றிருப்பா, பிரெஞ்சுக்காரங்க கைப்பற்றிருப்பாங்க. அதுக்காக அந்த ஐலா சாப்பில் உடன்படிக்கையின்படி சென்னை வந்து ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க வட அமெரிக்கால இருக்கிற லூயிஸ்பர்க் அப்படின்ற இடத்த இந்த பிரெஞ்சுக்காரன்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இப்ப யாரு கவர்னரா இருந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் அப்ப? டூப்ளே பிரிட்டிஷ்க்கு, பிரெஞ்சுக்கு டூப்ளே, பிரிட்டிஷ்க்கு மோரிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கர்நாடிக் வார் பார்க்கலாம். செகண்ட் கர்நாடிக் வார் 1749 இருந்து 1754 வரைக்கும் நடந்திருக்கும். இரண்டாம் கர்நாடக போர் 1749 இருந்து 1754 வரைக்கும் நடந்திருக்கும். இங்க இந்த எந்தெந்த ஏரியான்னு பாத்துக்கோங்க, ஆம்பூர், ஆற்காடு. ஆம்பூர் மற்றும் ஆற்காடு ரெண்டு இடத்துல நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அடையாறுல நடந்திருக்கு, இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு ஏரியா. ஆம்பூர் மற்றும் ஆற்காட்டு போர் ஆற்காட்டுல நடந்திருக்கும். இது வந்து எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும்னா, பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும். இரண்டாம் கர்நாடக போர் வந்து ஒரு வாரிசுரிமை போர். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் யாருக்காவது புரியாம இருக்கா? ஓகே, அதாவது அங்க வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் போர் வந்து எதனால நடந்துச்சு, ஆஸ்திரியால வந்து வாரிசுரிமை போர் ஏற்பட்டதுனாலதான் இங்க வந்து போர் நடந்துச்சு. அங்க வந்து வாரிசுரிமை போர் முடிஞ்சிருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் முடிஞ்சிரும். முடிஞ்சிட்டு அடுத்த வருஷமே செகண்ட் கர்நாடிக் வார் வந்து ஆரம்பிக்குது. அங்க இருந்தாலுமே இவங்களுக்குள்ளார வந்து சரி என்னதான் ஒப்பந்தம் போட்டுவிட்டாலும் அவங்களுக்கு வந்து திருப்தியாவே இருக்காது, எப்படியாவது நம்ம இந்தியாவை கைப்பற்றணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்திருக்கும், பிரெஞ்சுக்காரங்களுக்காகட்டும் ஆங்கிலேயர்களுக்காகட்டும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இது வந்து அவங்க ரெண்டு பேரும் டைரக்டா மோதிக்கல, ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் டைரக்டா மோதிக்கிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம மன்னர்களை வச்சு மோதிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஃபர்ஸ்ட் வந்து ஹைதராபாத் நிசாம் ஒருத்தர், இன்னொருத்த வந்து ஆற்காடு நவாப். ஒரே நிமிஷம், அது ஒரு மேப் மாதிரி போட்டிருந்தேன், அது மெட்டீரியல் இருக்கும் நினைக்கிறேன். சரி ஓகே, அப்படியே சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. சரி, இரண்டாவது கர்நாடக போர் வந்து ரெண்டு நிஜாம் யார் யாருங்க சொன்னோம், ஹைதராபாத் நிஜாம் ஒருத்தர், ஆற்காடு நவாப் ஒருத்தர். ஹைதராபாத் நிசாம் வந்து ஆசப் ஜா அப்படி அவரு வந்து இறந்துருவாரு 1748. செகண்ட் கர்நாடிக் வார் வந்து எப்ப தொடங்குதுங்க, 1749 இருந்து 54 வரைக்கும் நடக்குது. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் போர் வந்து 46 இருந்து 48 வரைக்கும் நடந்திருக்கும். ஐலா சபையில் வந்து 48 வந்து உடன்படிக்கையின்படி முடியுது. அடுத்த வருஷமே செகண்ட் கர்நாடிக் வார், இது வந்து வாரிசுரிமை போர் ஹைதராபாத் நிசாமுக்கும் ஆற்காடு நவாப்க்கும் இடையில. ஹைதராபாத் நிசாம் வந்து ஆசப் ஜா வந்து இறந்துருவாரு. ஆசப் ஜா வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேரன் வந்து முசபார் ஜங், அப்புறமே அவருடைய பையன் தான் முசபார் ஜங், அப்புறம் நாசர் ஜங் அப்படின்ற ரெண்டு பேர், பேரன் ஒருத்தர் பையன் ஒருத்தர், அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை. ஓகேங்களா, பேரன்னா வந்து அவரோட மகள் வழி பேரன், அதனால வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும், நாசர் ஜங்கும் முசபார் ஜங்கும்.
நாசர் ஜங்க் வந்து ஆங்கிலேயர் ஆதரவு, முசபர் ஜங்க் வந்து பிரெஞ்சு ஆதரவு. ஓகேங்களா, இந்த ஏரியா புரியுதுங்களா? ஆசப் ஜா வந்து ஹைதராபாத் நிசாமு, அவருடைய பேரன் வந்து முசபர் ஜங் அண்ட் மகன் நசர் ஜங்கு. இந்த நாசர் ஜங் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து ஹெல்ப் கேட்கிறாரு, முசபர் ஜங் வந்து பிரெஞ்சு ஆதரவோட இந்த ஹைதராபாத் அவரோட ஹரியானைய பிடிக்கிறதுக்கு கேக்குறாங்க. ஆங்கிலேய ஆதரவு யாருங்க? பிரெஞ்சு ஆதரவு முசபர் ஜங். ஓகேங்களா, இந்த ஆட சைடு வந்து ஆற்காடுல, ஆற்காடு நவாப் வந்து யாருன்னு பார்த்தோம், அன்வாருதீன். ஆற்காடு நவாப் அன்வாருதீன் வந்து அந்த இடத்துலயும் வந்து அரியணை அவங்களுடைய ஹெட் வந்து இருந்திருப்பார், இறந்திருப்பாரு. அதனால அந்த அன்வாருதீன் வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாகவும், சந்தா சாஹிப் வந்து ரெண்டு பேர் அன்வாருதீனும் சந்தா சாஹிப்பும் போட்டி போடுவாங்கப்பா. அன்வாருதீன் வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து ஆதரவு கேட்டிருப்பாரு, சந்தா சாஹிப் வந்து பிரெஞ்சுக்காரங்கிட்ட வந்து ஆதரவு கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த இது புரியுதுங்களான்னு யார் யாரு யாருக்குன்னு புரியலன்னா கேளுங்க. ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சி வச்சிருந்தேன், அது எங்கன்னு தெரியல. ஓகேங்களா, ஹைதராபாத்ல ரெண்டு பேர், முசபர் ஜங் நாசர் ஜங். முசபர் ஜங்க்கு வந்து பிரெஞ்சு ஆதரவு, நாசர் ஜங்க்கு ஆங்கிலேய ஆதரவு. ஆற்காடு நவாப்ல அன்வாருதீனுக்கு வந்து ஆங்கிலேயர் ஆதரவு கொடுத்துருப்பாங்க, சந்தா சாஹிப் வந்து பிரெஞ்சுக்காரங்களுடைய ஆதரவு. இப்ப வந்து போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆம்பூர் போர் 1749 நடக்குது ஆம்பூர் போர். இந்த ஆம்பூர் போர்ல வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, இந்த சைடு ஹைதராபாத் நிசாம் பக்கம் வந்து நாசர் ஜங் வந்து இறந்துருவாரு, கொலை பண்ணிருவாங்க. போரின் விளைவுல வந்து இதுல நாசர் ஜங் வந்து இறந்துருவாரு. இந்த சைடுல வந்து ஆம்பூர் போர்ல வந்து என்ன பண்ணிருவாங்க, அன்வாருதீன் வந்து இறந்துருவாரு. இந்த சைடு ஒருத்தரைய ரெண்டு பக்கமும் யாரோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க, பிரிட்டிஷ் பார்ட்டி வந்து இறந்துடுறாங்க. ஓகேங்களா, 17 பேருமே ஒத்து போயிட்டு ரெண்டு பக்கமே வந்து, இந்த பக்கம் யார் இறந்துறாரு, நாசர் ஜங் இறந்துடுறாரு, அந்த பக்கம் அன்வாருதீன் இறந்துடுறாரு. அன்வாருதீனுடைய மகன் வந்து முகமது அலி அப்படின்றவர் வந்து திருச்சி கோட்டைக்கு வந்து தப்பி ஓடிடுறாரு. அன்வாருதீன் மகன் முகமது அலி திருச்சி கோட்டைக்கு வந்து தப்பி ஓடிடுறாரு. முகமது அலியை கைது செய்யறதுக்காக என்ன பண்றாங்க, பிரெஞ்சு படை மற்றும் இந்த சந்தா சாஹிப்போடைய படைகள் எல்லாம் வந்து போய் அவங்கள துரத்திட்டு திருச்சிக்கு ஓடுறாங்க. ஓகேங்களா, இதோட முடிவுல வந்து என்ன ஆயிருந்தா, ஹைதராபாத் நிசாமா முசபர் ஜங் வந்து நியமிச்சிடுறாங்க இந்த சைடு. அவர் தான் நாசர் ஜங் தான் இறந்துடுறாரு, பிரெஞ்சுக்காரரான அந்த முசபர் ஜங்க வந்து நியமிச்சிடுறாங்க. இந்த சைடு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அன்வாருதீன் இறந்துடுறாரு, அவரோட பையன் வந்து முகமது அலி என்ன பண்ணிடுறாரு, திருச்சிக்கு ஓடிடுறாரு. அவரை போய் பிடிக்கிறதுக்காக இந்த பிரெஞ்சு படையும் சந்தா சாஹிப் படையும் அங்க போய் திருச்சிக்கு போகுது. திருச்சிக்கு போனது வந்து அந்த ஏரியால வந்து ஒரு ஹீரோ வந்துடுறாரு, அவர் வந்து ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, ஆற்காட்டு பேட்டில் ஆஃப் ஆற்காட், ஆற்காட்டு வீரர் யாருங்க, ராபர்ட் கிளைவ் தான். அவர் வந்து என்ன, ஆங்கிலேயர் பக்கம் வந்துடுறாரு. ராபர்ட் கிளைவ் வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த சந்தா சாஹிப்பை, பிரெஞ்சுக்காரன் பக்கம் இருக்கிற அந்த சந்தா சாஹிப்பை கைது செஞ்சு தஞ்சாவூர்ல சிறையில் அடைச்சிடுறாங்க. நெக்ஸ்டா வந்து ஆற்காடு நவாப்பா வந்து முகமது அலியும் இந்த ஹைதராபாத் நஜாமா வந்து முசபர் ஜங்க வந்து நியமிச்சிடுறாங்க. லாஸ்டா வந்து 1755 வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் படி வந்து இரண்டாம் கர்நாடக போர் வந்து முடிஞ்சிருக்கு. மேம் ஆற்காடு நவாப்க்கு இப்ப லாஸ்டா யாரு மேம்? முகமது அலிப்பா. அதான் ராபர்ட் ஓடிடுறாங்களா மேம்? முகமது அலி ஓடிடுறாரு, இவங்க ரெண்டு பேரும் துரத்திட்டே போறாங்க, பிரெஞ்சுக்காரங்களும் சந்தா சாஹிப்பும். சந்தா சாஹிப் தானே பிரெஞ்சு சைடு இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் போறாங்க. இடையில வந்து ராபர்ட் கிளைவ் வந்துடுறாரு. ராபர்ட் கிளைவ் வந்து இந்த ஆற்காட்டுல போர் புரியறாரு. ஆற்காட்டுல வந்து பிரெஞ்சுக்காரர்களோட படையை வந்து தும்சம் பண்ணிட்டு முகமது அலி வந்து யாரா, பிரிட்டிஷ்கார பக்கம் தானே இருக்காங்க, அவங்கள நியமிச்சிடுறாங்க ஆற்காடு நவாப்பா. இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாம் கர்நாடக போறப்ப முகமது அலி வந்து எந்த கோட்டைக்கு தப்பி ஓடினார்னா, திருச்சி கோட்டைக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஓரியன்டா தான் பாத்துட்டு இருக்கோம். அப்புறம் நெக்ஸ்டா வந்து சந்தா சாஹிப் வந்து எந்த சிறையில அடைச்சாங்கன்னா, வந்து தஞ்சாவூர் சிறையில. புரியுதுங்களா இல்ல இன்னொரு டைம் சொல்றதா? புரியுது. ஓகே,
ராபர்ட் கிளைவ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவை வென்றவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராபர்ட் கிளைவ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து திறமையான இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களோட இதை வந்து இங்க ராபர்ட் கிளைவ் தான் வந்து இங்க நம்மளுடைய இதுல வந்து கொண்டு வராரு. ராபர்ட் கிளைவ் வந்து ஆற்காடு வீரனும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிளாசி போர்லயும் பக்சார் போர்லயும் வந்து இந்த நம்ம இங்க வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் பவர் இவரு தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா. என்னோடது எக்கோ ஆகுதா இல்ல யாரோ மைக் ஆன் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. மேம் இல்ல மேம் சொல்லுங்க. இந்த முகமது அலி சந்தா சாஹிப் துரத்திட்டு போவாருன்னு சொல்லுங்க. அதை மட்டும் உனக்கு ரிப்பீட் பண்ணுங்க மேம். நான் அந்த இதே ஃபுல்லாவே உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்றேன். ஆ சரிங்க. ரெண்டாம் கர்நாடக போர் வந்து ரெண்டு ஏரியாக்கு இடையில நடந்திருக்கும்பா. ஹைதராபாத் ஹைதராபாத் நிசாம் பக்கம் ஒன்று, நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதுலயே கவுனி. ஹைதராபாத் நிசாம் பக்கம் ஒன்று, இன்னொன்று வந்து ஆற்காடு நவாப் பக்கம் ஒன்று. ஹைதராபாத் நிசாம் வந்து ஆசப் ஷா இறந்துருவாரு. ஹைதராபாத் அரியணைக்கு ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க, முசபார் ஜங் ஒருத்தர், நாசர் ஜங் ஒருத்தர். முசபார் ஜங் வந்துட்டு பிரெஞ்சுக்காரங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. நாசர் ஜங் நாசர் ஜங் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த சைட்ல வந்து யார் வந்து இந்த போர்ல இந்த இரண்டாம் கர்நாடக போர் முடிவுல வந்து அந்த நாசர் ஜங் அவர் வந்து இறந்துடுறாரு. நாசர் ஜங் இறந்துட்டு முசபர் ஜங்க வந்து நியமிச்சிடுறாங்க. முசபர் ஜங்கும் மறுபடியும் பிரெஞ்சுக்காரங்களால கொலா பண்ணிடுவாங்க. லாஸ்டா வந்து இருக்கிற வந்து ஜலபத் சங் அப்படின்றவர் தான் வந்து ஹைதராபாத் நிஜாமா இருந்திருப்பார் முடியும் போது. இந்த முசபர் ஜங்க வந்து நியமிச்சிருவாங்க. ரெண்டு பேர்கிட்ட போட்டி நடந்துச்சுல, யார் வந்தாங்கன்னா முசபர் ஜங் வந்துடுறாங்க. அந்த முசபர் ஜங்க கொலை பண்ணிட்டு பிரெஞ்சுக்காரங்க கொலை பண்ணிட்டு கடைசியா நாசர் ஜங்க நியமிச்சிடுறாங்க. அவங்களாடே கொலை பண்ணிடுறாங்க. அவங்க ஆதரவு கொடுக்கறதே பிரெஞ்சுக்காரங்க தான். அவங்களே கொண்டுட்டு ஜலபத் சங் அப்படிங்கிறவரை நியமிச்சிடுறாங்க. ஹைதராபாத் அரியணை புரியுதுங்களா? புரியுது மேம். ஓகே. அடுத்து வந்து இந்த ஆற்காடு நவாப் பகுதி பார்த்தா ரெண்டு பேர் போட்டிடுறாங்க. அன்வாருதீன் ஒருத்தர், சந்தா சாஹிப். அன்வாருதீன் ஆற்காடு நவாப் எப்பயுமே ஆங்கிலேயர் வசந்தா இருப்பாரு, நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாரு ஆங்கிலேயருக்கு. இந்த அன்வாருதீன் வந்து ஆங்கிலேயர் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சந்தா சாஹிப் வந்து ஆற்காடு நவாப் இந்த சந்தா சாஹிப் வந்து யாருக்கு பிரெஞ்சுக்காரங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அந்த 1749 ஆம்பூர் போர், செகண்ட் கர்நாடிக் வார்னா ரெண்டே ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டில் ஆஃப் ஆம்பூர் ஒன்னு, பேட்டில் ஆஃப் ஆற்காட் ஒன்னு. ஆம்பூர்ல பிரெஞ்சுக்காரங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா ஆற்காட்ல வந்து என்னறாரு இந்த ராபர்ட் கிளைவ் வந்துட்டு ஆங்கிலேயரை ஜெயிக்க வச்சிடுறாரு. ஓகேங்களா. 1749 வந்து ஆம்பூர் போர்ல அன்வாருதீன் இறந்துடுறாரு. இந்த சைடு அன்வாருதீன் இறந்துறாரு, அந்த சைடு நாசர் ஜங் இறந்துடுறாரு. அன்வாருதீனுடைய மகன் தான் முகமது அலி. அவர் திருச்சி கோட்டைக்கு தப்பி ஓடிடுறாரு. அவரை துரத்திட்டே பிரெஞ்சுக்காரங்களும் சந்தா சாஹிப்போட படையும் போறாங்க. அந்த இடையில வந்து ஆற்காட்ல வந்து ஹீரோ ராபர்ட் கிளைவ் வந்து வந்துடுறாரு. ராபர்ட் கிளைவ் வந்துட்டு பிரெஞ்சுக்காரங்க சந்தா சாஹிப்பை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சந்தா சாஹிப்ப கொல்லுல, சந்தா சாஹிப்ப தஞ்சாவூர் சிறையில கொண்டு போய் வச்சிடுறாரு ராபர்ட் கிளைவ். சந்தா சாஹிப் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் சிறையில அடைச்சிடுறாங்க. லாஸ்டா வந்து முகமது அலி, யாருங்க அன்வாரிதனுடைய பையனான முகமது அலியை வந்து ஆற்காடு நவாப்பா நியமிக்கிறாங்க. 1755 பாண்டிச்சேரி ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி படி இவங்க வந்து முடிச்சிடுறாங்க. அதாவது ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுடைய இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி என்ன நடந்துச்சுன்னா, ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதில்லை. நான் வந்து என்னோட ட்ரேடு பாத்துக்கிறேன், நான் பிடிக்கிறனோ இல்லையா, உன்னோடைய அரியணை பிரச்சனையில வாரிசு பிரச்சனையில நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு இந்த ஐரோப்பியர்கள் சொல்லிட்டாங்க. எந்த உடன்படிக்கையில? பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி. புரியுதுங்களா? யாருக்காவது கிளியரா இல்லைன்னா கேட்டுக்கோங்க, மெதுவா தான் சொல்ற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? பின்னாடி வருவாங்க பாளையக்காரர்கள், இதுதான் வந்து நமக்கு மெயின். அப்பெல்லாம் வந்து முகமது அலி, மாபூஸ் கான் இது மாதிரிலாம் வருவாங்க. அப்ப நான் அவங்க கேட்கும் போது நீங்க தான் சொல்லணும் இவங்கெல்லாம் யார் யாரு எதனால இங்க வராங்கன்ட்டு. புரியுதுங்களா? இந்த செகண்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார் எந்தெந்த இடத்துல நடந்திருக்கும்? ஆம்பூர்ல வந்து யார் வின் பண்ணிருப்பாங்க? பிரெஞ்சுக்காரங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்கப்பா. ஆற்காட்ல ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. இறந்து போனவங்க ரெண்டு பேரே நாசர் ஜங்கும் அன்வாருதீனும் இறந்துருப்பாங்க செகண்ட் கர்நாடிக் வார்ல. செகண்ட் கர்நாடிக் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டூப்ளே, டூப்ளே தானே சிறந்த ஆளுநரா ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல இருந்தாரு, அவர் வந்து திரும்பியும் அவங்க நாட்டுக்கே கூப்பிட்டுப்பாங்க.
செகண்ட் கர்நாடிக் வார்க்கு அப்புறம் பாண்டிச்சேரி வந்து சுமார் 200 ஆண்டு காலம் இந்தியா விடுதலை பெற வரைக்குமே வந்து பாண்டிச்சேரி வந்து அவங்க அவங்க கிட்டதான் இருந்துச்சு. யார்கிட்டங்க? பிரெஞ்சுக்காரங்க கிட்டதான் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா. அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார், மூன்றாவது கர்நாடக போர், 1756 இருந்து 1763 வரைக்கும். இது வந்து பேட்டில் ஆஃப் வந்தவாஸ், வந்தவாசியில தான் நடந்திருக்குது 1760. வந்தவாசி வீரர் யாருங்க? சார் ஐயர் கூட். சார் ஐயர் கூட் வந்து வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்படுகிறார். ராபர்ட் கிளைவ் யாருங்க? இந்தியாவை ஆற்காட்டு வீரர் வந்து நம்ம ஏரியா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஆற்காடுனா வந்து நீங்க அந்த கதைப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆற்காட்டுல வந்து யார் வரா? ராபர்ட் கிளைவ் தான் வந்து ஆங்கிலேய படையை ஜெயிக்க வைக்கிறார். அதனால ஆற்காடு வீரர் வந்து ராபர்ட் கிளைவ். வந்தவாசியில வந்து பிரெஞ்சுக்காரங்களை தோற்கடிக்கிறதுனால வந்து சார் ஐயர் கூட் வந்து வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்படுவார். சொல்லுங்கப்பா. மேம், இது இரட்டை ஆட்சி முறை ஒழித்ததும் இவரு தானே மேம்? ராபர்ட் கிளைவ் தான். ராபர்ட் கிளைவ் தான். இந்த பீரியட்ல நம்ம இது மட்டும் தான் பாக்குறோம். நம்ம இந்திய லெவல்ல வங்காளத்துல எல்லாம் வந்து நடந்திருக்கோம். ராபர்ட் கிளைவ் தான்ப்பா இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர். ஓகேங்களா. இப்போ வந்து தேர்ட் கர்நாடிக் வார் பார்க்கலாம். தேர்ட் கர்நாடிக் வாரோட ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஐரோப்பாவில் வந்து ஏழாண்டு போர் ஏற்படுத்திருக்கோம். அப்போ வாரிசுரிமை போர் வந்து ஏற்பட்டுருச்சுங்களா. இப்போ வந்து ஏழாண்டு போரோட நிலை இதனால தான் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆனது வந்து இந்த தேர்ட் கர்நாடிக் வார். ஓகேங்களா. இந்த தேர்ட் கர்நாடிக் வார்றப்ப இதுவும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கு இடையில தான் நடந்துச்சு. பிரெஞ்சுக்காரருக்கு வந்து யாரு ஐரோப்பாவில் ஐந்தாண்டு போர் நடக்குது? அது ஆஸ்திரிய வாரிசுரிமை போருங்க சார். இப்ப வந்து ஐரோப்பாவில ஏழாண்டு போருங்க. ஸ்கூல் புக் நோட்ஸ் படிதாப்பா பாக்குறோம். ஏழாண்டு போர் தான். நான் வேணா ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன். ஏழாண்டு போர் தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஏழாண்டு போர் தான் மேம். அது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் இது நான் அடுத்த கிளாஸ் அப்ப ரெஃபர் பண்ண சொல்றேன். நீங்களும் பாருங்க புக்ல. ஏழாண்டு போற சார் சொல்ற, ஏழாண்டு போறான்னு செக் பண்ணிக்கலாம். ஐரோப்பாவில 1756 ஏற்பட்ட அது ஆஸ்திரிய வாரிசுரிமை போர்ப்பா. இது வந்து ஏழாண்டு போர். ஓகேங்களா. இந்த போர்னாலதான் வந்து இந்த மூன்றாம் கர்நாடக போர் வந்து தொடங்குது. இதுல வந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க. பிரெஞ்சுக்காரர் பக்கம் வந்து கவுண்டிட் லாலி அப்படின்றவர் வந்து கவர்னரா இருந்திருப்பாரு. ஆங்கிலேயர் சைடு வந்து ஐயர் கூட். ஓகேங்களா. பிரெஞ்சுக்காரங்களை வந்து கவுண்டிட் லாலி அப்படிங்கிற வந்து பிரெஞ்சுக்கார படைகளுக்கு வந்து தலைமை எடுத்துக்கிறாரு. இவர் வந்ததும் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த டேவிட் கோட்டை, இவங்க எப்பயுமே வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்து அந்த டேவிட் கோட்டையை வந்து கைப்பிடிக்கவே முடியாது. கடலூர்ல இருக்கிறத புனித சார்ஜ் கோட்டையை வந்து அந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வரல பிடிச்சிருப்பாங்க. அந்த கோட்டையை கைப்பிடிக்கிறதுக்காக தான் இந்த கவுண்டிட் லாலி போறாரு. இடையில வந்து நம்ம ஆளுநர்கள் அங்க இருக்கிற தஞ்சாவூர் ஹைதராபாத் அந்த ஏரியால ஆள்றவங்க எல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் புஸ்ஸி அப்படின்றவரை தான் நியமிச்சிருப்பாங்க. புஸ்ஸியால அவ்வளவு திறமை இல்லைங்கிறதுனாலதான் கவுண்டிட் லாலியை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அந்த கவுண்டிட் லாலி வந்ததுக்கு அப்புறமே கவுண்டிட் லாலியும் இந்த சைடு யாருங்க பார்த்தோம் சார் ஐயர் கூட்டம் ரெண்டு பேருமே வந்து இந்த வந்தவாசி அப்படின்ற இடத்துல வந்து 1760 வந்து ஜனவரியில வந்து இறுதி போர் வந்து நடந்திருக்கும்ப்பா. அப்ப இறுதி போர் நடக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பிரெஞ்சுக்காரங்களோட ஆளுநர்கள் வந்து சிறை பிடிச்சிருப்பாங்க. இன்னொருத்தர் கவுண்டிட் லாலி வந்து அந்த புஸ்ஸி வந்து சிறை ஜெயில போட்டுருவாங்க. அந்த லாலி வந்து திருப்பியும் பிரெஞ்சுக்கே போயிருவாரு. இதனால வந்து என்னது, பாண்டிச்சேரி வந்து இந்த இவங்க சைடு வந்துடும், ஆங்கிலேயர்கள் சைடு வந்துடும். பாண்டிச்சேரி வீழ்ந்த நாள்னு பாத்தீங்கன்னா 1761 பிப்ரவரி 4 1761 பிப்ரவரி 4. அப்ப வந்து பாண்டிச்சேரி வந்து டவுன் ஆயிட்டு யார்கிட்ட வந்துருதுங்க, ஆங்கிலேயர்கிட்ட ஃபுல்லா வந்துருது. 1763 வந்து பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்துருது. பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, பாண்டிச்சேரியும் சந்தன நகரமும் திரும்பி பிரெஞ்சுக்காரர்கிட்டயே கொடுத்துட்றாங்க. ஆனா வந்து என்ன ஒரு இது பண்ணிடுவாங்கன்னா, அந்த இடத்துல வந்து நாங்க தான் ஃபுல் கண்ட்ரோலு, நீங்க வந்து வெறுமனா வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் கோட்டை கட்டுறதோ எதுவுமே செய்யக்கூடாது, ட்ரேடுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லா இதுவும் எங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒப்பந்தம் போட்டுட்டு பாரிஸ் உடன்படிக்கையின்படி அந்த இவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க, பிரெஞ்சுக்காரங்க கிட்ட. ஓகேங்களா. இது என்னங்கன்னா, வந்தவாசியில தான் போர் நடக்குது.
பிரெஞ்சு சைடு வந்து கவுண்டி லாலி இருக்காரு, ஆங்கிலேயர் சைடு யாருங்க இருக்கா, ஐயர் கூட் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து புஸ்ஸி அப்படின்றவர் தான் வந்து தலைமை தாங்குறாரு பிரெஞ்சு படைகளுக்கு. பிரெஞ்சு படைகளை வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் தோணும். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அவங்க வந்து டேவிட் கோட்டை அந்த கடலூர் ஏரியாலாம் பிடிக்கிறாங்க. ஆங்கிலேயர்களை என்ன பண்றாங்க, மந்தவாசி அப்படின்ற இடத்துல வந்து பிரெஞ்சு படைகளை ஃபுல்லா வந்து தும்சம் பண்ணிடுவாரு. அதாவது சார் ஐயர்கூட்டு மந்தவாசி வீரர் அப்படின்றவர் அழைக்கப்படுறவர், அவங்க இது பண்ணிட்டு பாண்டிச்சேரியும் ஃபுல்லா கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றிட்டு அந்த புஸ்ஸியை வந்து சிறை பிடிச்சி வச்சுட்டும் இவர் பார்த்ததும் அந்த கவுண்டி லால் என்ன பண்ணிடுறாரு, அந்த பிரெஞ்சு நாட்டுக்கே கிளம்பி போயிடுறாரு. 1761 பிப்ரவரி 4 அப்ப வந்து பாண்டிச்சேரி வந்து கை வீழ்ந்துருது. பாண்டிச்சேரி அதாவது கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷமா பாண்டிச்சேரி அவங்க வந்ததுல இருந்து கையிலேயே வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரிய போனது என்ன பண்ணிடுறாங்க, சரி உனக்கு எனக்கு வேணா நம்ம ஒரு உடன்படிக்கை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரிஸ் உடன்படிக்கை, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் போட்டுட்டு எனக்கு பாண்டிச்சேரியும் சாந்தன் நகரம் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு நகரம் மட்டும் வாங்கிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, நீங்க வந்து சும்மா ட்ரேட் மட்டும்தான் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்க பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வணிக நிறுவனமா இருந்த இங்கிலாந்து ஆங்கிலேயர்கள் வந்து பெரும் நிலப்பரப்பை ஆளுகின்ற சக்தியா வந்து காலனி ஆதிக்கமா காலனி ஆதிக்கம் வந்து இந்த கர்நாடிக் வாருக்கு அப்புறம் தான் பயன்பட்டுச்சு. ஓகேங்களா, கர்நாடிக் வார், மூணு கர்நாடிக் வார் புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்னா அடையார் வார் மற்றும் ஐலாசாப்பில் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும். 46 to 48 வந்து ஐலாசாப்பில் உடன்படிக்கை. செகண்ட் கர்நாடிக் வார் வந்து 49 to 54. இது வந்து ஒரு என்னது வாரிசுரிமை போர், ஹைதராபாத் நிசாமுக்கும் ஆர்காடு நவாப்புக்கும் இடையில நடந்திருக்கும். இது வந்து ஆம்பூர்ல வந்து பிரெஞ்சுக்காரங்க ஜெயிச்சிருப்பாங்க. இந்த போர்ல ரெண்டு பேர் இறந்துருவாரு, அந்த சைடு அன்வாரிதீன் இறந்துருவாரு, இந்த சைடு யாருங்க இறந்துருவாங்க, நாசர்ஜங் வந்து இறந்துருவாரு. ரெண்டு பக்கம் ஆங்கிலேய ஹெல்ப் பண்ணவங்க வந்து இறந்துருவாங்க. அப்புறம் லாஸ்டா வந்து 1755 வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்துடும். இந்த ஆற்காடு போர்ல வந்து யார வந்து அதாவது ராபர்ட் கிளைவ் வந்துட்டு முகமது அலிய வந்து நியமிப்பாரு ஆற்காடு நவாப்பா. மூன்றாம் கர்நாடக போர் வந்து அங்க 7 போர் நடந்திருக்கும் ஆஸ்திரேலியில. அதனால அதோட ரிஃப்ளெக்டா வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும் அங்கேயும் போர் நடக்குது, நம்ம இங்கேயும் போர் நடத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரெஞ்சுக்காரங்க வந்து டேவிட் கோட்டையை வந்து கைப்பற்றி இருப்பாங்க. அப்படி இருந்தும் வந்து பிரெஞ்சுக்காரங்க இந்தாட முன்னேறிட்டு வரும்போது சார் ஐயர்கூட்டை வந்து இவங்க வந்து பிரிட்டிஷ்ல இருந்து கொண்டு வராங்க. ஐயர்கூட் வந்து வந்தவாசி அப்படின்ற இடத்துல பிரெஞ்சு படைகளை வந்து ரொம்ப இது பண்ணி சேத விளைவிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியும் வந்து 1761 பிப்ரவரி 4 வந்து பாண்டிச்சேரியும் வந்து கைப்பற்றிடுவாரு. அதனால வந்து லாலியும் புஸ்தியும் வந்து கிளம்பிடுவாங்க பிரெஞ்சுக்கு. கடைசியா வந்து இந்த பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்துடும். இந்த உடன்படிக்கையின்படி பாண்டிச்சேரியும் சாந்தன் நகரமும் பிரெஞ்சுக்காரங்கிட்டே கொடுத்துருவாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான காலனி ஆதிக்கத்தை வந்து இங்க நம்ம இந்தியாலயோ தமிழ்நாட்டை கொண்டு வராங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் ஃபுல்லாவே ஆங்கிலேயர்களிடம்தான் இருக்கட்டும், இவங்க ஒன்லி வந்து இது மட்டும்தான் பாத்துப்பாங்க பிரெஞ்சுக்காரர்கள் தெரியும். கண்ட்ரோல் ஃபுல்லா ஆங்கிலேயத்தை தான் பார்த்துப்போம் லாஸ்ட் வரைக்குமே இல்லைங்களா மேம்? லாஸ்ட் வரைக்குமே. ஒரே நிமிஷம் ஓகேங்களா, அந்த கர்நாடிக் வார் மூணு வாரம் புரிஞ்சிச்சிங்களா? கர்நாடிக் வார் மூணு ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேடம். யாருக்காவது ஒருத்தருக்கு புரியலனாலும் கேளுங்க, இதெல்லாம் புரிஞ்சாதான் பின்னாடி உங்களுக்கு புரியும். கர்நாடிக் வார் ஆகட்டும் மைசூர் வார் ஆகட்டும் ரெண்டுமே வந்து நடந்தது வேணா வேற ஏரியாவா இருக்கலாம், ஆனா அதோட இம்பாக்ட் ஃபுல்லாமே நம்ம தமிழ்நாட்டுலதான் இருந்திருக்கும். ஆற்காடு ஆகட்டும் ஆம்பூர் ஆகட்டும் வந்தவாசி எல்லாமே எங்க இருக்குதுங்க? தமிழ்நாட்டுல மேடம். தமிழ்நாட்டுலதான் இருக்கு.
ஓகேங்களா, அதனால தான் இது ஃபுல்லாவே பார்க்குறோம். க்ளோஸ் பண்ணிட்டு போடுறாங்க. ஓகே, ஆங்கிலேய மைசூர் போர் வந்து நாலு. ஃபர்ஸ்ட் வந்து முதல் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேய மைசூர் வார் 1767லேருந்து 1769 வரைக்கும். செகண்ட் ஆங்கிலேய மைசூர் வார் வந்து 1718லேருந்து 1784 வரைக்கும் நடந்திருக்கு. தேர்ட் ஆங்கிலேய மைசூர் வார் வந்து 1790லேருந்து 1792 வரைக்கும். ஃபோர்த் ஆங்கிலேய மைசூர் வார் வந்து 1799 வந்து நடந்திருக்கும். இது யாருக்கும் யாருக்கும் இடையில நடந்திருக்கும்னா, மைசூர் வந்து யாரு யார் யாருங்க ஆண்டு இது பண்ணியிருப்பாங்கன்னா, ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கும் இந்த சைடு ஆங்கிலேயருக்கும் இடையில நடந்திருக்குங்க. ஹலோ, ஓகே ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1767லேருந்து 1769 வரைக்கும் நடந்திருக்கும். இது வந்து எந்த ட்ரீட்டியும்லாம் மட்ராஸ் உடன்படிக்கையின் படி முடிவுக்கு வந்திருக்குங்க 1769ல. ஃபர்ஸ்ட் மைசூர் வந்து நிறைய பேர், நஞ்சராஜா, கிருஷ்ணராஜா உடையார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மைசூர் வந்து ஆண்டிருப்பாங்க. அதுல வந்து ஃபேமஸா வந்தது வந்து ஹைதர் அலி தான். ஹைதர் அலி வந்து எதுக்காக வந்து ஆங்கிலேயர்கிட்ட போர் புரியறாருன்னா, மெயினா வந்து அவரோட மைசூர் ஏரியாவும் நம்ம சேலம் மற்றும் திண்டுக்கல், சேலம் திண்டுக்கல் எல்லாமே ஹைதர் ஆட்சி புரிஞ்சதுதான். அந்த ஏரியா இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் தொந்தரவு கொடுத்ததுனாலதான் வந்து ஹைதர் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போரை வந்து அறிவிக்கிறாரு. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஹைதர் அலி தான் ஃபர்ஸ்ட் நஞ்சராஜாவை கொண்டுட்டு இந்த ஹைதர் வந்து மைசூர்ல வந்து அரசரை வந்து ஆரம்பிக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து திப்பு சுல்தான் பார்த்தோம்னா, இந்த ஹைதர் அலியோடைய பையன்தான் திப்பு சுல்தான். இவர் வந்து 1753 வந்து மைசூர்ல வந்து பிறக்கிறாரு. மைசூரின் புலி அப்படின்னா வந்து திப்பு சுல்தான் தான் வந்து மைசூரின் புலி. இவருடைய வந்து அரியணையிலையும் இவருடைய சீருடைய அவரோட ட்ரெஸ்ஸஸ்லயே வந்து வந்து இந்த டைகர் சின்னம் தான் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இந்த திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்ரீரங்கத்துலதான் வந்து இவரோட இது பண்ணிருப்பாங்க. லாஸ்டா வந்து இந்த ஸ்ரீரங்கத்துலதான் வந்து திப்பு சுல்தான் வந்து இறந்திருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் மைசூர் போர், வந்து ஆங்கிலேயர்களுக்கும் நம்ம திப்பு இவருக்கு ஹைதர் அலிக்கு இடையிலதான் நடந்திருக்கும். இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, திப்பு சுல்தான் என்ன பண்ணிருப்பாரு, இங்க கீழே நம்ம தமிழ்நாடு சைடு முன்னேறிட்டு வந்திருப்பாரு. இவங்க ஆங்கிலேயர்கள் வந்து மைசூர் சைடு வந்து அவர் அட்டாக் பண்றதுக்காக அந்த ஏரியாவுக்கு போயிருப்பாங்க. திப்பு சுல்தான் வந்து இந்த இடம் வந்து சேலம், சேலம்க்கு பக்கத்துல இருக்கிற பாரா மஹால் அப்படின்ற 12 மஹாலை வந்து திப்பு சுல்தான் வந்து ஹைதர் அலி வந்து கைப்பற்றிருப்பாரு. ஹைதர் அலி கைப்பற்றிருப்பாரு ஆங்கிலேயர்கிட்ட இருந்து. ஆங்கிலேயர் என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க இந்த ஏரியா எல்லாம் பிடிக்க வராங்க அப்படின்றதுக்குனால இவங்களும் வந்து பயங்கரமா அப்போஸ் பண்ணுவாங்க. ஹைதர் அலி என்ன பண்ணிருப்பாருன்னா, கடலூர் இந்த கரூர் வரைக்குமே வந்து முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாரு. கரூர் வரைக்குமே வந்துட்டே இருப்பாரு. ஆங்கிலேயர்களும் வந்து அப்போஸ் பயங்கரமா பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணிருப்பாங்க, ஆங்கிலேயர்களே தான் வாலண்டரா வந்து இந்த மெட்ராஸ் உடன்படிக்கையை வந்து ஏற்படுத்திக்குவாங்க. மெட்ராஸ் உடன்படிக்கையின் படி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நீ வந்து நீ தமிழ்நாட்டு சைடு, அதாவது சென்னை இந்த சைடு நீங்க வராதிங்க, உங்களுக்கு மைசூர் பகுதியை நான் திருப்பி தந்துடுறேன், இந்த சைடு நீங்க வராதிங்க, சென்னை ஆகட்டும் சேலம் ஆகட்டும் திண்டுக்கல் ஆகட்டும் இந்த சைடுலாம் வந்து ஆங்கிலேயர் எனக்கே திருப்பி தந்துருங்க அப்படின்ற மாதிரி இந்த மதராஸ் உடன்படிக்கையில போட்டிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். அதுவும் இல்லாம மராத்தியர்கள் வந்து திப்பு சுல்தான் கூட, திப்பு சுல்தான் தப்பா சொல்றேன், ஹைதர் அலி ஃபர்ஸ்ட் ஹைதர் அலி தாங்க அவருடைய அப்பா தான், ஹைதர் அலி கூட சண்டை போடும்போது ஆங்கிலேயர் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மதராஸ் உடன்படிக்கையில வந்து சொல்லியிருப்பாங்கங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் புரியுதுங்களா? மேடம் இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னொரு டைம் சொல்றேன், ஒரே நிமிஷம்.
ஓகே ஃபர்ஸ்ட் ஆங்கில மைசூர் வார் வந்து ரெண்டு பேருக்கு இடையில யாருன்னா ஹைதர் அலிக்கும் ஹைதர் அலிக்கு இந்த சைடு வந்து ஆங்கிலேயர்களுக்கு இடையில நடந்திருக்கும். ஹைதர் அலி வந்து மைசூர் அரசர், மைசூர் ஏரியால இருந்து நம்ம ஏரியா சென்னை திண்டுக்கல் கரூர் சேலம் இந்த ஏரியாவை வந்து படையெடுத்து வருவார். ஹைதர் அலி படையெடுத்து வராரு. இங்க ஆங்கிலேய தளபதி உட் அப்படின்றவரும் ஹைதர் அலி கூட வந்து முகமது அலி வந்து கூட்டு சேர்ந்திருப்பாருங்க. ஓகேங்களா, ரெண்டு பேரும் வந்து கூட்டு சேர்ந்துட்டு முகமது அலி வந்து சும்மா டெம்பரவரியா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு ஹைதர் அலி கூட வந்திருப்பாரு. ஆங்கிலேயர் தளபதி வந்து சார்லஸ் உட் அப்படின்றவர், சார்லின் உட் அப்படின்றவர். நம்ம ஸ்கூல் புக்ல இல்ல இந்த டீட்டெயில்ஸ், அதனால அந்த தளபதி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவில்ல. ஓகேங்களா, அவங்க ரெண்டு பேரும் இது பண்ணுவாங்க. வரும்போது ஹைதர் அலி என்ன பண்றாரு, நம்ம தமிழ்நாட்டுல கரூர் வரைக்குமே படையெடுத்து வராருங்க. கரூர் வரைக்குமே படையெடுத்து வந்ததும் தான் ஆங்கிலேயர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த ஏரியா எல்லாம் வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணிருப்பாங்க. இந்த ஏரியாலாம் அவங்கதான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது வேற வேற அரசர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு கீழே இவங்க ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க இந்த வந்ததுனால இந்த மத்ராஸ் உடன்படிக்கையின்படி என்ன சொல்லியிருப்பாருன்னா, மெயினா வந்து உங்களோட ஏரியாலாம் வந்து உங்களுக்கே கொடுத்துட்றான், சேலம் திண்டுக்கல் இந்த ஏரியாலாம் வந்து பிரிட்டிஷ்கே திருப்பி தந்துருவாங்க. ஒன்னே ஒன்று கரூர் மட்டும் ஹைதராலிட்டே இருக்கும், இது மட்டும் பாத்துக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆங்கிலேய மைசூர் போர்ல வந்து எந்த பிளேஸ் வந்து முடியும் போது எந்த பிளேஸ் வந்து ஹைதராலிட்டே ரிட்டைன் ஆயிருச்சுன்னா கரூர் மட்டும் அவரே வச்சிருப்பாருங்க. ஓகேங்களா, ஓகே மேம். கரூர் ஈரோடு வரைக்குமே படையெடுத்து வந்தார் ஹைதர். புரியுதுங்களா இல்ல இன்னொரு டைம் சொல்றதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். மேம் புரியுது மேம். ஓகே ஓகே. அடுத்து வந்து செகண்ட் ஆங்கிலே மைசூர் வார். செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்க, அந்த உடன்படிக்கையில வந்து என்னங்க சொல்லியிருப்பாங்க? மைசூர் வந்து உங்களுக்கே தந்துறோம், சென்னை அப்படின்னு சொல்லிருப்பாங்க மேம். கரூர் மட்டும் சென்னையா கொடுத்துருப்பாங்க, கரூர் மட்டும் ஹைதராபாத் இருந்திருக்கும். ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. என்ன உடன்படிக்கை போட்டிருப்பாங்க? ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் ஓகே. யாரு படையெடுத்து வரும்போது யாரு ஹெல்ப் பண்ணணும்? முகமது. மராத்தியர்கள் வந்து ஹைதரோட போட்டி போட, அதாவது ஹைதர் கூட சண்டை போடும்போது ஆங்கிலேயர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த மெட்ராஸ் உடன்படிக்கையில ஒண்ணு. ஓகேங்களா, சொல்லி சொன்னிருந்தேன் அந்த பாயிண்ட். மராத்தியர் கூட வந்து ஹைதர் வந்து சண்டை போடும்போது யார் ஹெல்ப் பண்ணணும்னு, ஆங்கிலேயர் வந்து ஹைதருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் அந்த அந்த உடன்படிக்கை, மட்ராஸ் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி அடுத்த ஆண்டே மராத்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஹைதர் அலி கிட்ட வந்து போர் புரிய வராங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுடைய வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாம அவங்க வந்து அவங்க ஹெல்ப் பண்ணல ஹைதர் அலிக்கு. ஓகேங்களா, இவங்க ஹெல்ப் பண்ணாதனால என்ன பண்ணிடுறாரு, இவர் வந்து இது பண்றாரு. ஹைதர் அலி வந்து என்ன பண்றாருன்னா, இவங்க கீழே பாண்டிச்சேரி அதுக்கப்புறமே தரங்கம்பாடி அந்த ஏரியாலாம் போய் ஹைதர் அலி பிடிக்க போறாரு. ஹைதர் அலி பிடிக்க போடுறது பார்த்ததும் இவரு நம்ம ஏரியாலாம் பிடிக்க வராருன்ட்டு ஆங்கிலேய தளபதி வந்து தூதுவர், தளபதி இல்லைங்க தூதுவர், கிரே அப்படின்றவர் வந்து, கிரே அப்படின்ற தூதுவர் மூலயமா வந்து இவங்ககிட்ட வந்து அனுப்புறாங்க ஆங்கிலேயர். யாருக்குங்க? ஹைதர் அலி கிட்ட. ஹைதர் அலி கிட்ட வந்து தூதுவர் வந்து அனுப்புறாங்க. ஹைதர் அலி வந்து அதை வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கல. அப்படி இருந்தும் இந்த இரண்டாம் கர்நாடக போர் அப்பவே வந்து அந்த ஹைதர் அலி வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரோட கேன்சர்னால புற்றுநோய் அப்ப வந்து இறந்துருவாரு. அதனால என்ன பண்ணிருப்பாருனா, திப்பு சுல்தான் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணிருப்பாரு. திப்பு சுல்தான் வந்து 1784 வந்து ஆங்கிலேயரோட வந்து இந்த மங்களூர் உடன்படிக்கையை வந்து செஞ்சுக்குவாரு. இந்த மங்களூர் உடன்படிக்கையின்படி என்னென்ன நடந்திருக்கும்னா, வந்து 3 கோடி ரூபாய் வந்து நீ செலுத்தணும், உன்னுடைய நீ ஆழ் நிலத்துல பாதி, அந்த திப்பு சுல்தான் ஆழ்ந்துட்டு இருக்கிற நிலத்துல பாதி நிலத்தை வந்து என்கிட்ட கொடுத்துடணும். அது இது ரெண்டையும் கட்டிட்டு தான் உன் பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும். ரெண்டு மகன்களையும் ஆங்கிலேயர் கூட்டிட்டு போயிருவாங்க.
ஓகேங்களா. ரெண்டாம் மைசூர் வார் வந்து 1771 வந்து மராத்தியர்கள் வந்து மைசூர் மீது போர் தொடுத்து வரும்போது ஆங்கிலேயர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த செகண்ட் மைசூர் வார் வந்து ஆங்கிலேய மைசூர் வார் வந்து இது பண்ணிருக்கோம். 1780 வந்து இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, பாண்டிச்சேரிக்கு பிரெஞ்சுக்கு சொந்தமான மாஹி, இது வந்து ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுல தானே இருக்குன்னு பார்த்தோம், அதை தாக்கணும் போது வந்து இந்த இரண்டாம் மைசூர் போரை வந்து இந்த திப்பு வந்து அறிவிக்கிறாரு. அதுக்கு ஒரு தூதுவரா கிரே அப்படிங்கிறவரை வந்து அந்த ஆங்கிலேயர் வந்து அனுப்புறாங்க. நீ வந்து தூதுவரா அனுப்பி அவர் மூலமா பணம் கொடுத்து அனுப்புறாங்க, பணம் கொடுத்து அனுப்புறாங்க. அப்பயும் வந்து ஹைதர் வந்து அதெல்லாம் ஏத்துக்கல, நான் வந்து எப்படி இருந்தாலும் போர் தான் புரிய போறேன் அப்படின்னு இருக்கிறாரு. போர் நடக்கும் போதே வந்து அவர் வந்து புற்றுநோயால இறந்துருவாரு. அதனால திப்பு வந்து திப்பு சுல்தான் வந்து அது அவருடைய மகனான திப்பு சுல்தான் வந்து கண்டினியூ பண்ணுவாரு. திப்பு சுல்தான் வந்து அவரால் போர் புரிய முடியாதனால 1784 வந்து மங்களூர் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு கொண்டு வராரு. இந்த உடன்படிக்கையின்படி 3 கோடி ரூபாய், அப்பெல்லாம் அது அதிகம், 3 கோடி ரூபாய் மற்றும் ஆள் நிலத்துல பாதி, திப்பு ஆள் நிலத்துல பாதி வந்து ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும் அப்படின்னு உடன்படிக்கை போடுறாங்க. ஆனா அதுவும் இல்லாம அவங்களோட பசங்களையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஆங்கிலேயர். திப்பு அதை கட்டிட்டு அவங்க பசங்களை மீட்டுட்டு போயிடுறாரு. ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஆங்கிலேய மைசூர் வார், புரியுதுங்களா? வந்து முடிவுக்கு வந்து ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. இது வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, திப்பு சுல்தான் வந்து ரொம்ப அமௌண்ட், எவ்வளவு அமௌண்ட், 3 crore எவ்வளவு அமௌண்ட், ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்பெல்லாம் அந்த 3 crore. அதெல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு திப்பு சுல்தான். இவங்க ஆங்கிலேயர் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது மைசூர் புலியோடய பல்ல புடுங்கிட்டோம், இதுக்கு மேல மைசூர் புலி வந்து எழுந்து வராது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவரை கிண்டல் பண்ணாங்களாமா ஆங்கிலேயர்கள். அதனால என்ன பண்றாருன்னு, திப்பு சுல்தான் வந்து டைரக்டா இது பண்ணல, இவர் வந்து பிரான்ஸ், துருக்கி, அரேபியா அந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்கிறாரு. திப்பு சுல்தான் உதவி கேட்டு எப்படியாவது அந்த ஆங்கிலேயரை நான் வந்து நம்ம நாட்டுல இருந்து நான் எப்படி இருந்தாலும் அனுப்பணும் அப்படின்னு திப்பு சுல்தான் வந்து ஒரு முடிவா இருக்கிறாரு. முடிவா இருந்து திப்பு சுல்தான் என்ன பண்றாருன்னா, தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வர வந்து டிக்ளேர் பண்றாரு. ஓகேங்களா. டிக்ளேர் பண்ணிட்டு 1789 திப்பு சுல்தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயருடைய நட்பு நாடுறான் திருவிதாங்கூர் என்ன, கேரளா சைடு இருக்குல்ல, திருவிதாங்கூரை வந்து கைப்பற்ற முயல்றாரு. செகண்ட் அப்ப எதங்க கைப்பற்றினாரு ஹைதரு, பாண்டிச்சேரியை வந்து கைப்பற்றினாரு. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ இது அப்ப எதை கைப்பற்றினாருங்க, கரூர், ஈரோடு, திண்டுக்கல் அந்த ஏரியா. ஓகேங்களா. சேலத்துல பாராமகால் அப்படின்ற இடம் அறிவிக்கிறாங்க. இந்த தேர்ட் ஆங்கிலேய மைசூர் வரப்ப காரன்வாலிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஆங்கிலேய தளபதி காரன்வாலிஸ் இவர் தான் வந்து கவர்னர் ஜெனரலா ஃபர்ஸ்ட் அப்பாயின் பண்ணுவாங்க. இந்த காரன்வாலிஸ் பிரபு வந்து இந்த தேர்ட் ஆங்கிலேய மைசூர் வர வந்து டிக்ளேர் பண்றாரு. இந்த தேர்ட் கர்நாடிக் வர இந்த மைசூர் வரப்ப எந்த பிளேஸ வந்து பிடிக்கிறாங்க, ஆங்கிலரோட நட்பு நாடுனா திருவிதாங்கூரை வந்து இந்த திப்பு சுல்தான் வந்து கைப்பற்ற முயல்றாரு. இருந்தும் வந்து 1792 வந்து திப்பு சுல்தான் வந்து தோற்கடிக்கப்பட்டு 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை மூலமா இது வந்து முடிவுக்கு வருதுங்க, தேர்ட் கர்நாடிக் வார். ஓகேங்களா. தேர்ட் மைசூர் வார், தேர்ட் மைசூர் வார் கிளியரா புரியுதுங்களா, இல்ல புரியாம இருக்கா? திப்பு சுல்தான் வந்து என்ன பண்றாரு, 3 times அடிபட்டாலும் திரும்பியும் எப்படி இருந்தாலும் நம்ம வின் பண்ணணும் அப்படின்ட்டு திரும்பியும் திப்பு சுல்தான் வந்து தன்னோட இழந்த பகுதியினாச்சும் நம்ம மீட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஃபோர்த் மைசூர் வாரை வந்து டிக்ளேர் பண்றாரு. தேர்ட் அப்ப யாருங்க இருந்தாரு ஆங்கிலேயரோட பிரபுவா, தேர்ட் அப்ப காரன்வாலிஸ் இருந்திருப்பாரு, அப்ப வெல்லஸ்லி பிரபு. இவங்கெல்லாம் வந்து நம்ம பால்ட்டில நல்லா பாத்துருப்பீங்க. வெல்லஸ்லி பிரபு வந்து ஃபோர்த்ல வந்து வராரு. 1799 வந்து வெல்லஸ்லி பிரபுவோட துணைப்படை திட்டத்தை வந்து திப்பு வந்து ஏற்படுத்திக்கல, ஏற்க மறுக்கிறாரு. அதனாலதான் வந்து வெல்லஸ்லி பிரபு வந்து இந்த திப்பு சுல்தான் மேல வந்து போர் புரிகிறாரு ஃபோர்த் மைசூர் வார். திப்பு சுல்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போர் நடக்கும் போது வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா,
ஏதோ ஒரு 2 crore ஏதோ ஒண்ணு நீங்க கட்டுங்க கட்டுங்க நான் வந்து போற நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆங்கிலேய சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இவர் சொல்லியிருப்பாரு, அதாவது உன்னோட நிபந்தனையை ஏக்கறதுக்கு முன்னா ஏக்கறதுக்கு பதிலாக நான் வந்து போர் போட்டே சாவறதே மேலே அப்படின்ட்டு இந்த திப்பு சுல்தான் வந்து சொல்லியிருக்காருங்களாம். போர்ல இப்படி இருந்து வீரதீரமா போர் புரிஞ்சாலும் 1799 May 4 அப்ப ஸ்ரீரங்கப்பட்டினம் நம்ம ஸ்ரீரங்கம் தாங்க, இந்த ஸ்ரீரங்கம் கைப்பற்றப்பட்டு அந்த இடத்துலயே வந்து திப்பு சுல்தான் ஒரு படை வீரரா வந்து ஒரு படை வீரரால கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டு அந்த பிண குவையெல்லாம் கிடக்குல்ல, அப்ப வந்து அந்த திப்பு சுல்தான் கிடக்குற இடத்துல வந்து அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாருன்னா அவரோட இடுப்புல இருந்து மாணிக்க கற்கள் பதித்த இதை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ரொம்ப செல்வாக்கா இருந்தாரு அப்படி இருந்தும் லாஸ்ட்ல வந்து சொல்றாரு திப்பு சுல்தான், அதாவது உங்ககிட்ட வந்து நிபந்தனை உங்களோட நிபந்தனையை ஏத்தி ஏத்தி நான் பணம் கட்டுறதை விட நான் போர் போட்டு சாவறதே மேலு அப்படின்னு சொல்லி வீரதீரமா போரிட்டு இந்த 4th ஆங்கிலோ மைசூர் வார் 1799 வந்து திப்பு சுல்தான் கொன்றுவாங்க. திப்பு சுல்தான் கொல்லப்பட்டு இந்த 4th மைசூர் வார் வந்து எண்டட் ஆயிடும். திப்பு சுல்தான் கொன்னதுக்கு அப்புறமே திப்புவோட குடும்பம் இருக்குள்ள அது வந்து வேலூர் சிறைக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. திப்புவோட குடும்பங்களை வந்து அவங்களோட பசங்களை வந்து வேலூர் ஜெயில வந்து கொண்டு வந்துருவாங்க. வேலூர் ஜெயில இருந்துட்டு திப்பு சுல்தானோடைய பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம்தான் வந்து வேலூர் புரட்சியை ஆரம்பிப்பாங்க. வேலூர் புரட்சி ஆரம்பிச்சு அப்பயும் அடங்கல, நம்ம இவ்வளவு இது பண்ணாலும் எப்படி இருந்தாலும் ஆங்கிலேயரை எப்படி இருந்தாலும் வெளியேற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணிருப்பாங்க வீரதீரமா. அண்ட் 4th May 1799 ஸ்ரீரங்கப்பட்டினம் வாஸ் கேப்சர்டு. Tipu fought bravely and was killed finally. Thus was ended by thus ended the 4th Mysore War. இதனால தான் 4th Mysore War முடிஞ்சிருது. இதுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து என்னதுங்க 1806 வேலூர் புரட்சிக்கு வந்து ஒரு அடிக்கோள், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மைசூர் வந்து கிருஷ்ணராஜா அப்படின்றவர்கிட்ட போயிரும், கிருஷ்ணராஜா வாடியார் அப்படின்றவர்கிட்ட போயிரும். அவர்கிட்ட போயிட்டு அவர் வந்து டெம்பரவரியா ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட்டு தான் ஆண்டுட்டு இருப்பாரு. த்ரீ கர்நாடிக் வார் 4 மைசூர் வார், புரியுதுங்களா? இல்ல குழப்பற மாதிரி இருக்கா? ஏதாவது பாயிண்ட் புரியலனாலும் கேளுங்க. இந்த கிளாஸ்ல இருந்து மோஸ்ட்லி க்வெஸ்சன்ஸ் எக்ஸெப்ட் பண்ண முடியாது, நீங்க கான்செப்ட் புரிஞ்சுங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். நாலு மைசூர் போருமே வா. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர், இந்த போர்னாவே உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் ஹைதர் தான் வந்து போர் அறிவிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மைசூர் போர்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாரு, ஹைதர் தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருப்பாரு. ஆனா ஆங்கிலேயர் வந்து வாலண்டியரா வந்து ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. உடன்படிக்கை போட்டு யா ஏரியால எனக்கு கொடுத்துரு, உனக்கு சேலம் முக்கியமா, அந்த சேலம் தாங்க, சேலம் வந்து சேலம் ஆகட்டும் ஆத்தூர் ஆகட்டும் ஆத்தூர் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் திப்பு சுல்தான் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அப்புறம்தான் வந்து இந்த ஆங்கிலேயர் வாங்கிட்டு ஆங்கிலேயர் வந்து இதை வந்து ஒரு இராணுவ கிடங்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கலாம் வரலாறு இருக்கு. இந்த ஏரியாலாம் வந்து எனக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் கேக்குறாங்க. அதே மாதிரி திப்பு சுல்தான் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஏரியால நீயே வச்சுக்கோ, கரூர் மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு திப்பு சுல்தான் சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் மதராஸ் உடன்படிக்கையின்படி. இந்த உடன்படிக்கையின்படி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, மராத்தியர்கள் வந்து ஹைதர் அலி கூட போர் புரியும் போது இவங்க ஆங்கிலேயர் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இந்த உடன்படிக்கையில. ஆனா மைசூர் வார் வரும்போது மராத்தியர்கள் வந்து 1700 போர் புரிய வராங்க, ஆனா ஆங்கிலேயர் வந்து ஹெல்ப் பண்ணல. ஆங்கிலேயர் ஹெல்ப் பண்ணாதனாலதான் ஹைதர் அலி போரை வந்து அறிவிக்கிறாரு. ஹைதர் அலி போரை அறிவிக்கிறாரு, போர் புரியுது. இது வந்து என்னது பாண்டிச்சேரி மாஹி அந்த ஏரியாவை வந்து ஹைதர் அலி போய் பிடிக்க போறாரு, சண்டை போடுறாரு. போர் நடக்கும் போதே அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்துறதுனாலதான் இதுக்கு பின்னடைவே, புற்றுநோயால இறந்துருவாரு. புற்றுநோயால இறந்துறதுனால அவருடைய சன் திப்பு சுல்தான் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த போரை வந்து கண்டினியூ பண்ணுவாரு. அப்படி இருந்தும் திப்பு சுல்தான் வந்து எந்த இடத்துல வந்து கொல்ல அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து 3rd, இது திப்பு சுல்தான் வந்து இது பண்ணிடுவாரு. இந்த உடன்படிக்கையின்படி கொஞ்சம் ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் திப்பு சுல்தான் இருந்து அமௌண்ட் கேட்டுட்டே இருப்பாங்கப்பா. அமௌண்ட் கேட்டுட்டு அவங்களோட பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருவாங்க. அதனாலதான் அவர் இதாயிருவாரு. அதனால இந்த 2nd ஆங்கிலேய மைசூர் வார் வந்து அந்த பாண்டிச்சேரி இவங்க கைப்பற்றவும் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த போரை வந்து முடிச்சுக்கிறாங்க.
தேர்ட் கர்நாடிக் வர பார்க்கும்போது அவங்க வந்து திருவிதாங்கூர் கேரளா சைடு பிடிக்க வராரு. அப்படி பிடிக்க வரும்போது ஸ்ரீரங்கப்பட்டினத்துல வந்து அவரை தோற்கடிச்சிருவாங்க. ஃபோர்த் கர்நாடிக் வாரில் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் மெயினாக, ஸ்ரீரங்கப்பட்டினமே கைப்பற்றிடுவாங்க ஆங்கிலேயர்கள் லாஸ்டில். அங்கே கைப்பற்றினாலையும் திப்பு சுல்தான்கிட்ட அப்பயும் வந்து இது பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, திப்பு சுல்தான்கிட்ட வந்து இவ்வளோ பணம் கட்டிடு உன்னை விட்டுறான் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படி இருந்து எனக்கு அமௌண்ட்லாம் வேணாம், நான் இப்படி இருந்து போர் போட்டு சாவறதே மேலுன்ட்டு போர் இருந்து கடைசியில் இறந்துருவாரு. இதில் தான் வந்து அவங்க குழந்தைங்களை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரெண்டு பசங்களை வந்து வேலூர் சிலைக்கு வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. புரியுதாப்பா புரியுதா மேம் ஃபோர்த் வாரில் வந்து வெல்லல்சின்னு சொன்னீங்களா மேம் தேர்ட் வந்து காரன் வாலிஸ்பா தேர்ட் வந்து ஃபோர்த் வந்து வெல்லல்சி வெல்லஸ்லி பிரபு துணை படை திட்டத்தை கொண்டு வந்திருப்பாருங்களே வெல்லஸ்லி பிரபுவோட துணைப்படை திட்டம், டல்கோசி பிரபுவோட வாரிசு இழப்பு கொள்கை, இதெல்லாம் தான் மெயின் நம்மளுடைய நாட்டை பிடிச்சது அவங்களோடது ஆங்கிலேயர்களது. மேம் இது வந்து செவன்த்ல இருக்க இந்த எயித்துல இருக்கா மேம் இந்த லெசன்? இந்த புக் இதாப்பா நியூ எயித்துல இருக்கும், நியூ லெவன்த்ல இருக்கும், ஓல்டு எயித்துல இருக்கும், இதுக்கு முன்னாடி ஓல்டு எயித்துல இருக்கும். சரி ஓகே மேம், தேங்க்யூ மேம்.